நம்ம கேட்டு இந்த துக்கம் சம்சாரம் அழுகை எல்லாத்தையும் விரட்டி அழிக்கப்படுறாரு. அதனால அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி, அதனால அதுக்கு ரந்திரன்னு பேருங்கிறதாக ஒரு சுவாரஸ்யம் என்ன. அதுக்கப்புறம் இந்த துக்கங்கள் சம்சாரம் ஜனனம் இதெல்லாம் விரட்டி அடிக்கிறது இருக்கட்டும், அவரை மறுச்சோம்னா என்ன ஆகிடுவான், உடனே நமக்கு லாபம். பரமேஸ்வரன் மகான்கள்லாம் சொல்லுவார், அவர் ஆசுபோகி, அவரை ஒரு வில்வ தலத்தினால அர்ச்சனை பண்ணிட்டோம்னா உடனே சந்தோஷத்தை அடைஞ்சு எல்லா பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி விட்டுவார். அதனால அப்படிப்பட்ட ஆசுபோகி என்ற பரமேஸ்வரன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்மிருத்தியா பாதக வித்ராவி, அவர் ஒரு தடவை ஸ்மரித்தோம்னா நம்ம எத்தனை ஜென்மாந்தரங்களில் பண்ணின கோடிக்கணக்கான பாதகங்கள் பாபங்கள் இருக்கோ இல்லையோ, அந்த பாபங்கள் எல்லாத்தையும் நிர்வூதமாக பண்ணியிருக்கார். அந்த பாபங்கள் எல்லாத்தையும் அவர் போக்கிடுற காரணத்தினால அவருக்கு ருத்ரன்னு பேர். ஸ்மிருத்தியா பாதக வித்ராதி, பாதகங்களெல்லாம் போக்கிறவருங்கிறதுனால அவருக்கு ருத்ரன்னு பேர் வந்ததுன்னா. மூணாவது சுவாரஸ்யம் என்னென்னா, பிராணதோஷரூபையா பிரணவரூபையா பரமாத்மானம் பிரதிபாதயதி இதி ருத்ரஹா. நம்ம எல்லாரும் நம்முடைய ரெண்டு காதுகளையும் பொத்திவிடோம்னாக்க அப்போ ஒரு வயிறு ஒரு சட்டம் ஒரு பனி வந்து கேட்கும். அதுக்கு மகான்கள் பிராணதோஷம்னு சொல்கிறான். அதாவது நாத பிரம்மம்னு அன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, ஓங்காரத்தினுடைய நாலாவது அம்சமாக இருக்கிறது நாத பிரம்மம். அந்த நாத பிரம்மங்கிறது தான் எல்லா விதமான துவனிகளுக்கும் காரணம், சப்த ஸ்வரங்களுக்கும் அதுதான் காரணம்னு பார்த்தோம். அப்போது எல்லா துவனிகளும் அந்த ஓங்காரத்திலேருந்து தான் ஏற்படுறது. அதனால நம்ம காதை பொத்திக்கிற போது ஒரு துவனி காதில் விழட்டும் இல்லையா, அதுக்கு பிராணகோஷம்னு வரும். நம்ம சரீரத்துக்குள்ள பிராணரூபியாக பரமாத்மா இருக்கிறவருக்குன்னா இந்த பிராணகோஷங்கிறது கேட்கும். அதனால பிராணம் உள்ளவருக்குன்னா அந்த பிராணகோஷங்கிறது கேட்கறது. அந்த துவனி எதை நிரூபணம் பண்ணுறது, நம்ம சரீரத்துக்குள்ள பிராண ரூபத்தில் அந்த நாத பிரம்மன் தான் இருக்கார். அந்த நாத பிரம்மன் தான் நம்ம சரீரத்துக்குள்ள பிராண ரூபத்தில் இருக்காருங்கிறது அந்த பிராணகோஷங்கிறது நமக்கு காமிக்கிறது. அதனால அந்த நாதமும் அந்த பிராணகோஷங்கிற சப்தமும் எதுலேருந்து உண்டாகும், அதுவும் ஓம்காரத்திலேருந்து தான் உண்டாகும். அதனால அந்த பிராணகோஷங்கிறது எதை நிரூபிக்கிறது, ஓம்கார ரூபமாக அந்த பரமாத்மா நாதஸ்வரூபத்தில் உள்ளே இருக்காருங்கிறது அது நிரூபிக்கிறது. அதனால அந்த பிராணகோஷங்கிறது காதில் உயர்வு இல்லையா, அதைத்தான் இங்கே சொல்கிறார், பிரணவ ரூபையா பிராணதோஷ ரூபையா பரமாத்மானம் பிரதிபாதயதி இதி ருத்ரஹா. அந்த ருத்துங்கிற அந்த சவுண்டு இருக்கையும் அந்த காதில் இருக்கிற பிராணதோஷங்கிற அந்த சவுண்டு மூலமாக தான் உள்ளுக்குள்ளே இருக்கிறத அவர் பிரதிபாதனம் பண்ணுறார், நிரூபணம் பண்ணுறாருங்கிறதுனால அதுக்கு ருத்ரன்னு பெயர்கின்றனர். அதுக்கப்புறம் நாலாவது சுவாரஸ்யம், ரோடயதி ஆத்ம விமுகம் இதி ருத்ரஹா. அவரை யார் ஆராதிக்கிறாரோ, அவரை யார் அர்ச்சனம் பண்ணுறாரோ, அவருக்கு யார் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வந்து தராரோ, அப்படிப்பட்ட பக்தாளுக்கு ஜனனத்தை போக்குறார், அவளுக்கு துக்கத்தை போக்குறார், அவ அழுகையெல்லாம் போக்கி விரட்டி எடுத்துடுறார். ஆனால் அவர் ஆராதிக்காமல் இருக்கான்னு வச்சுக்கலாம், சிவன் கோவில் இருக்கிற அக்ரஹாரத்துலேயும் இருக்கா, ஆனால் சிவன் கோவிலுக்கு போகாமல் இருக்கான், அவரை ஆராதிக்காமல் இருக்காருன்னா அப்படிப்பட்டவாளுக்கு இத்தனையும் கொடுத்துவார், இந்த அழுகை துக்கம் எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துடுற. அதனால தன்னை யார் கவனிக்காமல் அலட்சியப்படுத்துகிறாளோ உதாசீனப்படுத்துகிறாளோ அவளை கதறி அழுங்கொடி பண்ணிடுறாருங்கிறதுனால ரோதயத்தி ஆத்மவிமுகாநிதி ருத்ரகாரு. அதனால பரமேஸ்வரனுக்கு அழகான இந்த ருத்ரநாமங்கிறது ஏற்பட்டிருக்கு. அங்கே இந்த 19வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, ருத்ர யவபுஷே நமஹ. அதுக்கு என்ன வியாக்கியானம்னா, ருத்ரஸ்ய இதம் ரௌத்ரம். ரௌத்ரங்கிற பதத்துக்கு என்ன சொன்னால், ருத்ரருக்கே உரியது, ருத்ரருக்கே சொந்தமானதுன்னு அர்த்தம். ரௌத்ரம்னு சொன்னாக்க ருத்ர பகவானுக்கு சொந்தமானது, அவருடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது, அவருக்கு உரியதுன்னு அர்த்தம். அது எது அப்படின்னா, அதைத்தான் இப்போ சொல்ல, ரௌத்ரங்கிற பதத்துக்கு அவருக்கே உரியது, அவருக்கே சொந்தமானது. அது எதுனாக்க, ருத்ரஸ்ய இதம் ரௌத்ரம் அஜ்ஞான சம்ஹார சமர்த்த ஞானாகாரம் வகுஹு ரூபம் தஸ்மை. அந்த ருத்ரருக்கே சொந்தமான உருவம் எது அப்படின்னாக்க, ஞானம் மகேஸ்வரேன்னு சொல்ற பரமேஸ்வரனை ஆராதிச்சாக்க நமக்கு சகல விதமான ஞானங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கான். அதனால
அந்த பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் இருக்கோ அவரை தரிசனம் பண்ணினோம்னா அவருடைய ரூபமே எப்படிப்பட்டதுன்னா ஞானஸ்வரூபமா இருக்காங்க. அப்படியே ஞானஸ்வரூபமாக மாத்வல்யமான தேஜஸோட ஞான ரூபியாக அவர் இருக்கார். ஞானானந்த ஸ்வரூபியாக அந்த ருத்ரன் இருக்கார். அதனால அந்த ருத்ரனுக்கு சொந்தமானதுங்கிறது எதுன்னு, அந்த ருத்ரனுக்கு சொந்தமானதுங்கிறது அவருடைய ஞான வடிவம், அவருடைய ஞானஸ்வரூபம் தான் அவருக்கு சொந்தமான. அதனால அப்படிப்பட்ட ஞான வடிவத்தை உடைய எந்த பரமேஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தினுடைய சம்ஹார காலத்துல அந்த பிரபஞ்சத்தை நாசம் பண்றாரோ அப்படிப்பட்ட ஞானஸ்வரூபியா இருக்கிற அந்த பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம்னு சொல்லி ரௌத்ரயவபுஷே நமஹான்னு சொன்னார். அதுக்கப்புறம் 20வது ஸ்லோகம், 21வது ஸ்லோகம் ஆதித்ய ஹிருதயத்தில் தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய மிதாத்மனே கிருதக்னக்னாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ தப்தஜாமீகராபாய வர்ணயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிநிக்னாய ருஷயே லோகசாட்சினே. அழகான ஸ்லோகங்கள். 20வது ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் தமோக்னாய. அன்றைய தினமே சொன்னேன், சுவாமி ராமருக்கு என்ன பேரு சம்ஸ்கிருதத்துல? ராமஹான்னு சொன்ன ராமர்னு அர்த்தம். ராமருக்கு நமஸ்காரம்னு சொல்லணும்னா என்ன பண்றோம்? ராமாய நமஹான்னு. அதனால ராமாய நமஹான்னு இருந்தாலும் அந்த நாம என்ன? ராமஹான்ங்கிற தான் அவருடைய நாமம். அது மாதிரி இங்க தமோக்னாய அப்படின்னா அர்த்தம் தமோக்னாய நமஹா. சூரிய பகவான நமஸ்காரம் பண்றோம். எப்படி சொல்லி நமஸ்காரம் பண்றோம்? தமோக்னாய நமஹான்னு சொல்றோம். அப்போ அவரோட நாம என்னன்னா தமோக்னஹா. சூரிய பகவான் என்ன பேருன்னா தமோக்னஹான்னு பேர். அப்போ அந்த பேர் ஏன் வந்ததுன்னா இந்த வியாக்கியான எப்படி கொண்டிருக்கானா தமோக்னஹா திமிரோன்மதனபர்யாய. ஏற்கனவே ஆதித்யகிருதியில் திமிரோன் மதன சம்புஹு ட்வஷ்டமார்த்தாண்ட பம்சுவான்னு திமிரோன் மதனகான்னு ஒரு நாமா வந்துருக்கு இல்லையா, அந்த நாமாக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் தமோக்னஹாங்கிறது அர்த்தம். அப்போது திமிரகான்னு சொன்னாலும் சரி தமகான்னு சொன்னாலும் அது இருட்டை குறிக்கிறது அல்லது அஜ்ஞானத்தை குறிக்கிறது. அதனால தமோக்னஹா அல்லது திமிரோன் மதனகான்னு என்ன அர்த்தம்னா இருளை போக்குகிறவர். இந்த பரமாத்மா சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருந்து இந்த உலகத்துக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துறதுனால இருட்டையெல்லாம் அவர் சூரியன் போக்குறாருங்கிறதுனால தமோக்னஹா. நம்ம புத்தியில் இருக்கிற அஜ்ஞானத்தெல்லாம் அவர் போக்குறார். அதனால அஜ்ஞானத்தை போக்குறதுனால அஜ்ஞானங்கிற இருட்டை போக்குறதுனால தமோக்னஹான்னு திமிரோன் மதனகான்றதுக்கு என்ன ரெண்டு அர்த்தமோ அதே அர்த்தங்கள் தான் இங்கேயும் சொல்லிட்டேன். அதனால தமோக்னஹா திமிரோன் மதனகாங்கிறது ரெண்டும் சினானி, ரெண்டு பரியாய சப்தங்கள்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தமோக்னாய ஹிமக்னாய பகவானுக்கு இன்னொரு நாமம் என்னன்னாக்க ஹிமக்னஹா. இந்த ஹிமக்னஹாங்கிற பகுதிக்கு என்ன அர்த்தம்னா ஏற்கனவே அக்னிகர்போதிதே புத்திரகா சங்க சிசிரநாசனகான்னு வந்துருக்கு. ஏற்கனவே சிசிரநாசனகான்னு ஒரு பதம் வந்துருக்கும் இல்லையா. அதனால இங்கே 20வது ஸ்லோகத்தில் ஹிமக்னஹா சிசிரநாசனபரியாய. சிசிரநாசனகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சொன்னோமோ அதே அர்த்தம் தான் ஹிமக்னஹாங்கிறது. அப்போ ஹிமஹான்னு சொன்னாக்க பனி, ஹிமஹான்னு சொன்னால் பனின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா எனக்கு மரத்து போயிருக்குங்கிறான். பனி ஜாஸ்தி இருக்கிற போது என்ன சொல்கிறான், எனக்கு மரத்து போயிடுது எனக்கு சொரணையே இல்லைங்கிறான். அப்போது இந்த ஹிமஹாங்கிற சொல்றோம் பனியையும் குடிக்கிறது எதையும் குடிக்கிறது, ஜாட்யத்வம் சொரண இல்லாத ஞானம் இல்லாத ஒரு தன்மையை ஜடத்தன்மையும் எது குடிக்கிறது, அந்த சிசிரகா அல்லது ஹிமஹாங்கிற பதம் அதையும் குடிக்கிறது. அதனால ஹிமக்னஹா சொன்னாலும் ஹிமக்னகான்னு சொன்னாலும் சரி சிசிரநாசனகான்னு சொன்னாலும் பனியை போக்குகிறவர். சூரியோதயமான பனி வந்து விலகிடுறது அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, சூரியோதயமான என்ன பனி காலத்தில் அந்த நமக்கு உடம்பெல்லாம் மரத்து போயிருக்கு, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் ஒரு ஜடத்தன்மை இருக்குது. சூரியனுடைய ஒளி சரீரத்தில் போட்டோடனே ஒரு சுறுசுறுப்பு இருக்கிறதுனால அந்த ஜடத்தன்மையை போக்குகிறவர், பனியை போக்குகிறவர்ங்கிற காரணத்தினால அவருக்கு சிசிரநாசனகானும் பேர் ஹிமக்னகானும் பேர். அப்போ ஹிமக்னகா சிசிரநாசனகா ரெண்டும் சினானின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய
सूर्य मंडल मध्यवर्ती परमात्मा के शत्रुघ्न शत्रुघ्न पेरना अभी व्याख्यान रे पड़ी व्याख्यान नंबर आराधे नमक पल शुक नमक शुक अड़े एनिकेट नमक शुक्रवाणा நம்முடைய சத்ரு கூட்டங்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் அவர் சம்ஹாரம் பண்ணிடுவார், அவர் நாசம் பண்ணிடுவார்னால நம்முடைய மேல இருக்கிற பிரியத்தினால நம்ம சத்ருக்களை எல்லாம் ஒழுக்கு நமக்கு கேமத்தை ஏற்படுத்தி தர பிரபுங்கிறதுனால அவருக்கு சத்ருக்னஹான ஒரு பேர். இன்னொன்னும் நமக்கு சத்ருக்கள் வெளியில இருந்தாக்க வெளியில இருக்கிற சத்ருக்களை அழிப்பார். அது மட்டுமில்ல, நமக்கு வெளியில இருக்கிற சத்ருக்களை தவிர நம்ம சரீரத்துக்குள்ளேயே ஆறு சத்ருக்கள் இருக்கான்னு சொல்லி कामं क्रोधं लोभं मोहं मदं मात्सर्यं आर शत्रुकल नम शरीर नमक कामं क्रोधं इन्द शत्रुकल नम्बर आटी वेक्कना नम समुदाय नम्बर कड़ते नम बुद्धिय कड़ते तवरान पड़व इन आर शत्रुकल उपासीना उमोदादी आर शुक्र नाशम पड़ा शुन अमोघ्नाय शुघ्नाय अमिताने पदम अमितात्मे अद्यान देश काल वस्तु परिच्छेदरहितस्वरूपाय उल वस्तु मूर विधान परीक्षेद उलक वस्तु नमको अस्तु त्रिविध परीक्षेद मूर विधान परीक्षेद परीक्षेद लिमिटेशन परीक्षेद लिमिटेशन अलग वरम इूंग वस्तु अूंग वस्तु के मू विधान वरबे मूणु विधान परीक्षेद अूंग वस्तु अणु विधान परीक्षेद वरबा इतूंग और वरबू अभी वरबूल वस्तु वरबूल वस्तु कईमेंशन इूण अड़कना अद्क और वरबा एपड़ना तवरे अूणु के पकड़े इन वस्तु अंत वस्तु और मेजिंग और वस्तु पकड़े तूणु के पक रस्तु कारण अंदावस्तु अगर वस्तु वस्तु परीक्षेद अदुक मूण कटक कूण कटक और वरबू समुद्र
சமுத்திரம் ரொம்ப பெருசுதா இருந்தாலும் அந்த பெருசா இருக்கிற சமுத்திரத்துக்கும் ஒரு வரம்பு உண்டு. ஏன் உண்டுனா அதுக்கு என்ன வரம்பு? வஸ்து வரித்தேன்ங்கிறது சமுத்திரத்துக்கு உண்டு. ஏன்னா சமுத்திரம் ரொம்ப பெருசா இருந்தா கூட கரைக்கு வந்துட்டோம்னா சமுத்திரத்தோட கரையில பூமியில இன்னொரு வஸ்து உண்டு. அதனால சமுத்திரத்துக்கும் வஸ்து வரிச்சேதம்ங்கிறது உண்டு, அதுக்கும் தேச வரிச்சேதம் உண்டு. பெரிய சமுத்திரம் வங்காள விரிகுட மட்ராஸ்ல இருக்கு, அமெரிக்காவில் இருக்கும் இல்லை. அதனால அதுக்கு தேச வரிச்சேதமும் இருக்கு, தேசத்தினாலேயும் வரம்பு இருக்கு, காலத்தினாலையும் வரம்பு. சமுத்திரம் உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னால அது கிடையாது. அதனால எந்த வஸ்துவா இருக்குனாலும் இந்த உலகத்தில் இந்த தூண் மாதிரி ஒரு சாதாரண வஸ்து எடுத்தினாலும் சரி, அல்லது பெரிய சமுத்திரம் மாதிரி பெரிய வஸ்துவாக இருக்கின்றாலும் எல்லாத்துக்குமே மூணு விதமான பரிச்சேதங்கள், மூணு விதமான வரம்புகள்ங்கிறது இருக்கு. ஆனால் பரமாத்மா இருக்காரு இல்லையா, சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற பரமாத்மா இருக்காரு, அவருக்கு இந்த மூணு விதமான வரம்புகளும் கிடையாது. தேச பரிச்சேதம், வஸ்து பரிச்சேதம், கால பரிச்சேதங்கிறது கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? அவர் எல்லா தேசத்திலையும் வியாபிச்சிருக்கார். நம்ம சொல்ல முடியும் தூணிலும் இருப்பார் துருப்பிலும் இருப்பார்னு அர்த்தம். எல்லா தேசங்களிலையும் அவர் ஒருத்தனே வியாபிச்சிருக்கார். அதனால அவருக்கு தேச பரிச்சேதங்கிறது கிடையாது. அவர் எல்லாருடைய சரீரத்திலையும் உள்ளுக்குள்ள அந்தர்யாமியாக இருக்கிறதுனால அவருக்கு வஸ்து பரிச்சேதங்களும் கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிக்கு முன்னாலேயும் இருக்கார், பின்னாலேயும் இருக்கார், இப்பவும் இருக்காருனால அவருக்கு கால பரிச்சேதங்களும் கிடையாது. அதனால பரமாத்மா ஒருத்தருக்குத்தான் இந்த மூணு விதமான பரிச்சேதங்களும் இருக்காது. அதனால தேச கால வஸ்து பரிச்சேத அமிதாத்மனேங்கிற மதத்தினால அவருடைய எல்லையில்லாத ஒரு வடிவத்தை வந்து அங்க சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் கிருதக்னாய தமோக்னாய ஹிமக்னாய சத்ருக்னாய அமிதாத்மனே கிருதக்னாய நல்லா கவனிக்க வேண்டிய பலம் கிருதக்னாய இந்த பதம் இருக்கு. அப்போ பகவானுக்கு என்ன பேருன்னா கிருதக்னஹான்னு பேர். ஏன் பகவானுக்கு கிருதக்னஹான்னு பேர் வந்ததுன்னா கிருதக்னாகான்னு ஒரு பதம் இருக்கு. கிருதக்னாகான்னு முதல்ல ஒரு பதத்தை இருக்கணும். அதுக்கு என்ன வியாக்கியானம்னா கிருதம் பகவத் கிருதம் உபகாரம் விஸ்மரந்தி இதி கிருதக்னாஹ பகவத் விமுகாஹ அஜ்ஞாஹ இத்யர்த்தஹ. கிருதக்னாகான என்ன அர்த்தம்னா சைநன்றி மறந்தவர்கள் அப்படின்னு. யார் சைநன்றி மறந்தவர்கள்னா இந்த உலகத்தில் பகவானுக்கு பக்தி இல்லாமல் இருக்காளுங்க அவாக சைநன்றி மறந்தவர்கள். இந்த பகவான் என்ன பண்ணுற, நம்ம சரீரத்துக்குள்ள அவர் தான் இருக்கார்ன்னு பார்த்தோம். ஆத்மஸ்வரூபமாக பகவான் தான் இருக்கார். அவர் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம்ங்கிறது ஏற்படுறது, அவர் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆனந்தம்ங்கிறது ஏற்படுது. அதனால அவர் வந்து ஞானானந்த ஸ்வரூபியாக அந்த பரமாத்மா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கார் இல்லையா. அதனால அவர் இல்லைன்னு வச்சுக்கலாம், இந்த பரமாத்மா உள்ளுக்குள்ளே இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகிடும், நம்ம சரீரம் முழுக்க ஜடமாக போடும். அந்த சரீரத்துக்கு ஞானம்ங்கிறதே இருக்காது. கல் எப்படி இருக்கோ அந்த கல் மாதிரி நம்ம சரீரங்கிறது ஜடமாக போடும். ஆனால் பகவான் என்ன பண்ணியிருக்கார், நம்ம ஜீவராசிகளை தான் சிருஷ்டி பண்ணுறோம், மனுஷியர்களை சிருஷ்டி பண்ணுறோம், அவளுக்கு நம்ம ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணியிருக்க, பிராண ரூபத்தில் எல்லாரோட சரீரத்துக்குள்ளேயும் பகவான் வந்து பிரவேசிச்சிருக்காருன்னு பார்க்கணும். அதனால பகவான் எல்லாருடைய சரீரத்திலையும் ஞான ரூபியாக அவர் பிரவேசிச்சிருக்கார். அவர் பிரவேசிக்கலைன்னா நம்மள கல் மாதிரி ஜடம் மாதிரி ஆயிருக்கணும். அதனால அவர் தான் நமக்கு அதை கொடுத்துருக்காருங்கிற அந்த ஞானம், அந்த ஞானத்தை நமக்கு கொடுத்துருக்கிறது யாரு, நம்ம கல் மாதிரி ஜடம் மாதிரி இல்லாதபடி நமக்கு அனுகிரகம் பண்ணி நம்ம சரீரத்துக்குள்ள ஞான ரூபியாக இருந்து நம்ம இந்திரியங்களுக்கெல்லாம் சக்தியை கொடுக்குறவர் அந்த பரமாத்மா இல்லையா. அதனால பக்தி உள்ளவ என்ன பண்ணணும், ஆகா அவரோட சம்பந்தம் எனக்கு இல்லாமல் இருந்தாக்க நான் ஜடமானா போயிருப்பேன்னு அதை நினைச்சு நினைச்சு உறுதி பார்க்கணும். அதனால அவர் வந்து என்னை ஜடமாக சுற்றி பண்ணியிருந்தாருன்னா நான் இந்த உலகத்தில் என்னத்தை அனுபவிக்க முடியும், அவரையே நான் ஆராதிக்க முடியும். பகவானை ஆராதிக்கணும், நல்ல விஷயத்தை போய் காதால் கேட்கணும், பகவானுடைய ரூபத்தை தரிசனம் பண்ணணும்னா கண்ணு காது முதலான எல்லா இந்திரியங்களுக்கும் அவர்தான் சக்தியை கொடுக்குறாரு. அவர் சக்தியை கொடுக்கலைன்னா நல்ல காரியங்களை கூட நம்மளால் பண்ண முடியாது, பகவானையே ஆராதிக்க முடியாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைங்கிறது மனுஷனுக்கு தேவையா, அந்த மாதிரி ஜடமாக இருந்து பகவானையே ஆராதிக்காத ஒரு வாழ்க்கை மனுஷனுக்கு தேவைங்கிறது இல்லை. அதனால பக்தனாக இருக்கிறவங்க என்ன நினைச்சு பார்க்கணும், அடாடா நமக்கு இந்த உலகத்தில் சமுதாயத்தில் பிறவியை கொடுத்தப்புறம் அவர் எப்படி நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருன்னு அதை நினைச்சு பார்க்கணும்.
அப்படி நினைக்காம என்னவோ நமக்கே அந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறவங்க, உள்ளுக்குள்ள இருக்கிற பகவான் தான் நமக்கு இதை கொடுக்குற இந்த சக்தியேன்னு தெரிஞ்சிக்காம நம்மளுக்கே இந்த சக்தி இருக்குன்னு நினைக்கிறவன் இருக்கானு, அவனன்றி ஓரளவு அசையாதுன்னு சொல்லியிருக்கா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சிக்காம அவர் இல்லைனா கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேங்கிற மாதிரி ஒரு கர்வத்தோட அந்த பகவானையே நினைச்சு பார்க்காம இருக்கிறவன் இருக்கானு. அவன் தான் சைனன்றி மறந்தவர்கள்னு அவள் பேர். அவளுக்கு தான் கிருதஜ்ஞா. அப்படி செயலற்று மறந்தவர்கள் கர்வத்தினால பகவானையே பார்க்க மாட்டான். மீதி எல்லா வஸ்துக்களையும் உலகத்தில் பார்த்துட்டு இருப்பான். பகவத் விமுகாக பகவானே ஏறெடுத்து பார்க்க மாட்டான், பகவானை தரிசனம் பண்ண மாட்டான். அதனால அப்படிப்பட்ட வாழ்க்கு கிருதஜ்ஞான்னு பேர் வச்சிருக்கான். அதனால இந்த பகவான் என்ன பண்றாரா, அப்படி தான் பண்ற உபகாரத்தை நினைச்சு பார்க்காம இருக்கிறவா இருக்காலும் அவளை தண்டிக்கிறான். எப்படி தண்டிக்கிறானா, அந்த செயலன்றி மறந்தவர்கள் இருக்காள். தான் பண்ணின உபகாரத்தை நினைச்சு பார்க்காமல் யார் வந்து கர்வமா இருக்காளோ அந்த பக்தி இல்லாதவர்களை தண்டிக்கிறார். எப்படி தண்டிக்கிறாருன்னா, கிருதஜ்ஞான் கிணந்தி எப்படி தண்டிக்கிறாருன்னா, சம்சார அனர்த்த பிராபணையன கிணந்தி. அவர் என்ன தண்டனை கொடுக்கிறாருன்னா, இந்த ஜென்மாவை நீ அடைஞ்ச, உன் சரீரத்துக்குள் நான் இருந்து உனக்கு எல்லா அனுகிரகத்தையும் பண்ணினேன், அதை கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்காமல் இந்த இந்த வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டியடா. அதனால உனக்கு மோட்சங்கிறது கிடையாது, உனக்கு விமோசனங்கிறது கிடையாது. திரும்ப திரும்ப நீ இந்த சம்சாரத்திலேயே போற. எந்த சம்சாரம் ஒரு மனுஷனுக்கு அனர்த்தத்தை கொடுக்கறதோ அந்த அனர்த்தத்தை கொடுக்க முடியாத சம்சாரத்துல நீ முடக்கணும்னு அந்த பிறவி பெருங்கடல்ல அவனை முடக்க விட்டுடுறாரு. அதனால அப்படி அவனை தண்டனை, அவர் ஆராதிக்கிற வாழ்க்கை இந்த பிறவி பொருந்தல் என்ற வாழ்க்கை முக்கிய கொடுத்து அனுகிரகம் பண்றார். அதனால செயலன்றி மறந்தவர்களையும் பக்தி இல்லாதவர்களையும் பகவான் செய்த உபகாரத்தை மறந்தவர்கள் சம்சாரத்தை கொடுத்து தண்டிக்கிற காரணத்தினால அவருக்கு கிருதஜ்ஞான் பெருக்கு. அதனால கிருதஜ்ஞாய அதுக்கப்புறம் தேவாய, பகவானுக்கு தேவன்னு பெறான். ஏன் பகவானுக்கு தேவன்னு பெருனா ரெண்டு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து யாருன்னா தேவாதி தேவன் அர்த்தம். தேவகானா அவர் நமக்கு மட்டும் தேவன் இல்லை, தேவதைகள் இருக்காலும் தேவதைகளுக்கும் அவர் தேவன் அர்த்தம். அதனால அவர் தேவாதி தேவன் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, சம்ஸ்கிருதத்தில் திவுங்கிற ஜாது ஜாதுக்கு என்ன அர்த்தம்னா, திவு ஜோதனே. திவுங்கிற அந்த ஜாதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரகாசமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால தேவாயேன்னு அர்த்தம். பதத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபாய ஸ்வயம் பிரகாசாய இத்தியர்த்தம். அந்த பகவான் வந்து ஸ்வயம் பிரகாசனா இருக்கார், ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபமா அவர் இருக்கிற காரணத்தினால அவருக்கு தேவன்னு பேர். அவர் வந்து ஸ்வயம் பிரகாசனா இருக்கார், ஸ்வயம் ஜோதி ஸ்வரூபனா இருக்கார். அது எப்படிங்கிறத பின்னால் அடுத்த பதத்தில் வரப்போகிறது, அப்போ புரிஞ்சுப்போம். கிருதஜ்ஞாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா, ஜோதிஷாம் பதிஹி. ஜோதிஷாம் பதிஹின்னு பேர். இதுக்கு என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே 16வது ஸ்லோகத்தில் நம பூர்வாய கிரயே பஸ்டிமே கிரயே நம ஜோதிர்கடாம் பதயே தினாதிபதயே நமஹான்னு சொல்லியா. இங்கே என்ன பதம் இருக்கு, ஜோதிஷாம் பதிஹின்னு இருக்கு. அந்த ஸ்லோகத்தில் ஜோதி கணானாம் பதிஹின்னு இருக்கு. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம். அதனால ஜோதிஷாம் பதிஹிங்கிறது ஜோதிர்கணானாம் பதிவர்யாய. ஜோதிர்கணானாம் பதிகின்னு சொன்னாலும் சரி, ஜோதிஷாம் பதிகினாலும் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆகாசத்தில் எவ்வளவு பிரகாசிக்கிற ஜோதிஷங்கள் இருக்கு, சந்திரனுக்கு பிரகாசம் இருக்கு, நட்சத்திரங்களுக்கு பிரகாசம் இருக்கு, சுக்கிரன் முதலான கிரகங்களுக்கு பிரகாசம் இருக்கு. அதனால ஆகாசத்தில் நட்சத்திரங்கள் கிரகங்கள் சந்திரன் முதலான பிரகாசத்தை உடைய ஜோதிகள் நிறைய இருக்கு. அத்தனை ஜோதிகளுக்கு யார் எஜமானம், சூரியன் தான் அத்தனை ஜோதிகளுக்கும் அவர் தான் எஜமானம். என்ன அவர்கிட்டே அந்த பிரகாசத்தை வாங்கிட்டு தான் மிச்ச வஸ்துக்கள்லாம் பிரகாசிக்கிறதுங்கிறது நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்ட விஷயம். மிச்ச ஜோதிகளுக்கெல்லாம் கடன் வாங்கப்பட்ட பிரகாசம், சூரியனுக்கு மட்டும்தான் இயற்கையான அந்த பிரகாசங்கிறதுனால எல்லா ஜோதிஷ்களையும் விட அவருக்கு சக்திங்கிறது அதிகமாக இருக்கு, பிரகாசங்கிறது அதிகமாக இருக்கனால ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் சந்திரன் கிரகங்கள் எல்லாத்துக்கும் இவர் தான் பிரபுவாக இருக்கார், இவர் தான் எஜமானாக இருக்கார், இவர் தான் தலைவனாக இருக்கார்னு சொல்லி ஜோதிஷாம் பதிஹீன்னு இவருக்கு நாமா வந்தது. அதுக்கப்புறம்
கிருதஜ்ஞாய தேவாய ஜோதிஷாம் பதயே நமஹ. அதுக்கப்புறம் 21வது சப்தசாமீகராபாய வர்ணயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபிலிக்னாய ருஷயே லோகசாட்சினே. அழகான ஸ்லோகம் இதுவும். சப்தசாமீகராபாய பகவானுக்கு சப்தசாமீகராபகான்னு நாம், அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே சுவர்ண சதுசோ பாதுகு ஹிரண்ய ரேகா திவாகரகான்னு ஏற்கனவே வந்துருக்கும். அப்போது ஏற்கனவே அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார், பகவான் வந்து சுவர்ண சதுசகா, அந்த சூரிய மண்டலத்துக்கு நடுவில் ஜாத்வல்யமான தேஜசோட பிரகாசிக்கிற அந்த பரமாத்மா இருக்காரோ இல்லையோ, அவன் எப்படி இருக்கார்னா ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி இருக்கார். அவர் பார்த்தாக்க சரீரம் முழுக்க பொன்னிறமாக ஸ்வர்ண விக்கிரமாக அவர் இருக்கார். அதனால சுவர்ண சதுரசகாங்கிற பதத்தினால அந்த பகவான் வந்து ஸ்வர்ண விக்கிரகமாக இருக்கார்னு சொன்னார் இல்லையோ, அதே அர்த்தம்னா சப்தசாமீகராபகா சுவர்ண சதுரசபர்யாயகா. சப்தசாமீகராபகான்னு என்ன அர்த்தம்னா, அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கார் பரமாத்மா, ஸ்வர்ண விக்கிரகம் மாதிரி தங்கம் மாதிரி அவர் பிரகாசிக்கிறார் தான் அர்த்தம். அதனால சப்த சாமீகராபாய வர்ணயே விஸ்வகர்மணே. இந்த ஸ்லோகத்தில் சப்தசாமீகராபாய வண்ணயே விஸ்வகர்மணேன்னு நிறையா புஸ்தகங்களில் அப்படின்னா ஸ்லோகம் இருக்கு. ஆனால் சப்தசாமீகராபாய வண்ணயே பதம் இருந்ததுனாக்க அப்போ நாம வந்து வன்னிகீன, வன்னிகீன நெருப்புன்னு அர்த்தம். அதனால இந்த பஞ்சபூதங்களில் அக்னிங்கிறது ஒன்றும் இல்லை, பஞ்சபூதங்களில் அக்னி ஒன்றும். அதனால வன்னிகின்னு சொன்னால் என்ன அர்த்தம், பஞ்சபூதங்கள் ரூபத்திலே அந்த பரமாத்மா தான் இருக்க, அந்த பஞ்சபூதங்களில் தேஜஸ்வரூபமாக அக்னிஸ்வரூபமாகவும் அந்த பரமாத்மா தான் இருக்கார்னு அர்த்தமாயிடும். ஆனால் ஏற்கனவே இந்த வன்னிகிங்கிற சப்தம் வந்திருக்கு. எங்கே வந்திருக்குன்னா வாயுர்வன்னிகி பிரஜா பிராணகா ருதுகர்த்தா பிரபாகரகாங்கிற ஸ்லோகத்தில் ஏற்கனவே அவர் வந்து பஞ்சபூதங்களில் தேஜஸ்வரூபமாக இருக்கார், அக்னி ரூபமாக இருக்கார்னு ஏற்கனவே வந்துடும். அதனால சில மகான்கள் என்ன பண்ணிக்கா, இந்த ஸ்லோகமே வேற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டான். எப்படின்னா தப்தசாமீகராபாய வர்ணயே விஸ்வகர்மணேங்கிறதுக்கு பதிலாக தப்தசாமீகராபாய ஹரயே விஸ்வகர்மணே இருக்கான். அப்போது வர்ணயேங்கிற பதத்துக்கு பதிலாக அறையேறு பதம் இருக்கணும், அப்போதான் அந்த புனருத்திங்கிறது வராதுங்கிறதுக்காக அறையேறு பதப்படையம் இருக்கான். அப்போது ஹரையேன்னு சொன்னதுனால அந்த பகவானுக்கு என்ன பேருனா ஹரிஹி, பகவானுக்கு ஹரின்னு பேர். அவருக்கு ஹரிஹின்னு பேர் வந்ததுன்னா ரொம்ப அழகான நாமம். ஹரிஹிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹரஹி அசேஷம் அஜ்ஞானம் தற்காரியம் சே இதி ஹரிஹி. அதாவது நம்ம பார்த்தோம், நம்ம எல்லாருக்கும் எது இருக்குது, அஜ்ஞானங்கிறது இருக்குது. ஏன்னா அடிக்கடி நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது, ஒன்றுமே தெரியலன்னு நம்மளே சொல்லிக்கிறோம் இல்லையா. அப்போது அட்மிஷன் ஆஃப் இக்னரன்ஸ், நமக்கு அஜ்ஞானம் இருக்குங்கிறத நம்மளே ஒத்துக்கிற முடியாது. அதனால இந்த அஜ்ஞானங்கிறது நம்மளோட கூடவே பிறந்தது, ஜீவாத்மாக்களாக இருக்கிற எல்லாரோடையும் இந்த அஜ்ஞானங்கிறது கூட பிறந்தது. இந்த அஜ்ஞானங்கிறது இருக்கிறதுனால தான் இது ஏற்படுறது, திரும்ப திரும்ப ஜனனம் மரணங்கிறது ஏற்படுது. புனரபி ஜனனம் புனரபி மரணங்கிறது திரும்ப திரும்ப இந்த சப்தார்த்த ஜனன மரணங்கள்ங்கிறது எதனால் ஏற்படுறது, அஜ்ஞானத்தினால ஏற்படுது. அப்போது இந்த ஜனன மரணங்கள்ங்கிறது எதனுடைய விளைவு, அஜ்ஞானத்தினுடைய விளைவு. அஜ்ஞானங்கிறது இருக்கிறதுனால அதன் விளைவாகத்தான் ஜனன மரணங்கள் ஏற்படுது. அதனால இவர் என்ன பண்ணுவார்னா, பரமாத்மா இந்த எந்த அஜ்ஞானத்தினால இந்த ஜனன மரணங்கள் ஏற்படுறதோ அந்த ஜனன மரணங்கள் ஏற்பட காரணமாக இருக்கிற அஜ்ஞானத்தையே அழித்து அதன் மூலமாக ஜனன மரணங்களையே அழிச்சிருவார். அதனால அப்படி அஜ்ஞானத்தை வேறோடு அழிக்கிறேன். இப்போ ஜனன மரணங்களை அழிக்கிறோம்னா அதுக்கு இது வேற இருக்கு, அஜ்ஞானங்கிறது வேற இருக்கு. அதனால அஜ்ஞானங்கிற அந்த வேற கிள்ளி எழுந்து இந்த ஜனன மரணங்கள் அவர் போக்கிற காரணத்தினால அவருக்கு ஹரிஹீன அழகான நாமா ஏற்பட்டது. இதனால சப்தசாமீகராபாய ஹரயே விஸ்வகர்மணே. பகவானுக்கு விஸ்வகர்மான்னு பேர். ஏன் வந்ததுன்னா விஸ்வம் சர்வம் கர்ம யஸ்மை தஸ்ய.
விஸ்வகர்மனேன்னு பகவானுக்கு ஏன் பேர் வந்ததுன்னா, இந்த உலகத்தை முழுக்க யார் சிருஷ்டி பண்ணியிருக்கார், அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இம்மி கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். சேதனா சேதன வஸ்துக்கள், ஸ்தாவர ஜங்கம வஸ்துக்கள் எல்லாத்தையும் உள்ளு விடாமல் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அதனால விஸ்வகர்மனேன்னு அந்த பத பிரயோகம் இருக்கு. அதனால தான் தைத்திரிய உபநிஷத்தில் ீனால இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணினவர், பிரபஞ்சம் அதில் இருக்கிற ஜீவராசிகள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணினவர் அவருங்கிறதுனால விஸ்வகர்மனேன்னு பதப்பிரயோகம். அதைத்தான் பிரம்மசூத்திரத்திலையும் ரெண்டாவது சூத்திரத்தில் ஜன்மாத்யஸ்ய யதஹ, இந்த பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிங்கிறது அவர்கிட்டேந்துதான் ஏற்பட்டது அப்படிங்கிறது, பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டிகர்த்தா அவருங்கிறதுனால விஸ்வகர்மனேன்னு பதப்பிரயோகம் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் தப்தகாமீகராபாய ஹரயே விஸ்வகர்மணே நமஸ்தமோபி விக்னாய, அவருக்கு பகவானுக்கு தமோபி நிக்னஹான்னு ஒரு பேர். தமோபி நிக்னஹானா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இருபதாவது ஸ்லோகத்தில் தமோக்னாய ஹிமக்னாய சக்ருக்னாயா விஜாத்மே ஆரம்பிச்சு சொல்லியா, தமோக்னஹாங்கிற பதம் இருக்கு. அப்போ தமோக்னஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் தமோபி நிக்னஹாங்கிறது, அதே அர்த்தம். தமோக்னஹானா இருட்டை போக்குறவர், அஜ்ஞானத்தை போக்குறவர்னு அர்த்தம். தமோபி விக்னஹான அர்த்தம்னா அந்த இருட்டை அஜ்ஞானத்தை நல்லபடியாக போக்குகிறவர், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் நல்ல விதத்தில் அந்த இருட்டை அஜ்ஞானத்தை போக்குகிறவர்னு அர்த்தம். தமோபி விக்னஹான பதப்பிரயோகம். அப்போ நமஸ்தமோபி விக்னாய ருஷயே, ருஷயேன்னு ஒரு பதப்பிரயோகம் இருக்கு. அதில் ருஷிஹின்னு சொன்னாக்க சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு அர்த்தங்கள் ருஷிஹிங்கிறது. ஒரு அர்த்தம் என்னென்னா டேஸ்ட், நம்ம சொல்கிறோம் இல்லையா நல்லா ருச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறோம். அதனால் ருச்சிஹின்னு சொன்னால் ஒரு அர்த்தம் வந்து டேஸ்ட்டுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் என்னென்னா பிரகாசம்னு ஒரு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா ருச்சிஹின்னு சொன்னாக்க பிரகாசம்னு அர்த்தம். அதனால் ருஷயேங்கிற சப்தத்துக்கு என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கேன்னா சில்லக்ஷண தீப்தி மதே, நமக்கெல்லாம் அத்தியானங்கிறது இருக்கத்தான் செய்கிறது, இருந்தாலும் அந்த அத்தியானங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் ஞானம் ஒரு சொல்லு. சில வஸ்துக்களை பார்த்தோம்னா ஓஹோ இது இந்த ரூபத்தை நான் பார்க்குறேன், இந்த பாட்டை காதால் கேட்குறேங்கிற ஞானம் ஒரு சொல்லியோ, அப்போது அந்த அத்தியானங்கிறது நமக்கு இருந்தால் கூட அந்த அத்தியானத்தை போக்கி இருட்டை, அந்த அத்தியானத்தை போக்கி நமக்கு ஞானத்தையும் யார் கொடுக்குறார், அவர் தான் ஞானத்தையும் கொடுக்குறார். எப்படின்னா ஒரு ரூமுக்குள்ள இருட்டு தான் இருக்குது, ரூமுக்குள்ள நிறைய இருட்டு இருக்கு, அதில் ஒரு சின்ன அடல் விளக்கை ஏற்றி வச்சா அந்த இருட்டை கொஞ்சம் போக்கப்படுறது, அதை வெளிச்சமும் இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி இவர் வந்து நம்ம சரீரம் வந்து ஒரு குகை மாதிரி, நம்ம மனுஷனுடைய சரீரம்ங்கிறது ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகா ரூபமாக இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கா, அந்த ஸ்வயஞ்சோதி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஆத்மா உள்ளே இருக்க, அவர் இருக்கிறதுனால தான் இது ஏற்படுறது, அந்த ஞான பிரகாசங்கிறது நமக்கு ஏற்படுறது. அவர் உள்ளே இல்லைன்னா நமக்கு அந்த ஞான பிரகாசங்கிறது ஏற்படாது. அதனால் உஷயேங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா ஸ்ரீலக்ஷண தீப்தி மதையே, நம் சரீரத்துக்குள்ள ஜோதி ஸ்வரூபமாக இருந்துட்டு நமக்கு அந்த ஞான பிரகாசத்தை கொடுக்குற. சரி சார், எப்படி சார் ஒத்துக்கிறது, அவர் ஞான பிரகாசத்தை நம்ம கொடுக்குறார், உள்ள அவர் ஜோதி ஸ்வரூபமாக இருக்காருங்கிறது என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்கலாமோ இல்லை. அதுதான் பிருகதாரண்யக உபநிஷத்தில் ஜோதிர் பிராமணம்னு ஒரு அழகான சாப்டர் இருக்கு. அந்த ஜோதிர் பிராமணத்தோடைய விஷயம் என்னென்னா, உள்ளுக்குள்ள ஜோதி ஸ்வரூபமாக பரமாத்மா இருக்காருங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரூஃப் சொல்லியிருக்குன்னா, அமாவாசை அன்னைக்கு ராத்திரி ரோட் லைட் வேறு அணைஞ்சு கொடுக்கும், ஸ்ட்ரீட் லைட் வேறு அணைஞ்சு கொடுத்து அமாவாசை அன்னைக்கு ராத்திரி இவன் ஆற்றுக்குள்ளே படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கா, நல்ல தூக்கம் வரணுங்கிறதுக்காக ஆற்றுல இருந்த லைட் எல்லாத்தையும் அணைச்சி விட்டான், நைட் லேம்ப் உள்ள எல்லாத்தையும் அணைச்சி விட்டான், கண்ணை வேறு மூடிட்டுருக்கான், கண்ணை வேறு மூடிட்டு இருக்கான். அப்போது வெளிச்சம்ங்கிறது எங்கேயுமே இவனுக்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி கும்பு இருட்டாக இருக்கிற சூழ்நிலையில் படுத்துட்டு இருக்கிற போது சொப்பனம் வந்துது,
அந்த சொப்பனத்துல எல்லா விஷயங்களையும் நல்லா தெளிவா பார்க்க சொப்பனம் வந்த உள்ளுக்குள்ள நல்லா தெரியுது எல்லாம் ஸ்பஷ்டமா இருக்கு நல்லா தெரியுது. அப்போ அந்த வெளிச்சம் எங்கே இருந்தது சொப்பனத்துல எல்லா விஷயங்களையும் பார்க்கிற அந்த பிரகாசம் இவருக்கு எங்கே இருந்து வந்ததுன்னு அதனால சொன்னார். பிரகதாரண்யக்கு உபநிஷத்துல இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில நீ இருக்கிற போது சொப்னம் மட்டும் நல்லா உனக்கு தெளிவா தெரியறதும் இல்லையா, அதனால இந்த சொப்னாவஸ்தையில் மனுஷனுக்கு சொப்னம்னு ஒண்ணு ஏற்படுறதுல இருந்து ஸ்வயஞ்சோதி சுரூபமா இருக்கிற ஆத்மா உள்ள இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. அவர் இல்லைன்னா அந்த பிரகாசம் உனக்கு வராதுன்னு சொல்லி அந்த ஜோதி பிராமணங்கிற அந்த சாப்டர்ல சொப்ன திருஷ்டாந்தத்தை வச்சுட்டு உள்ள ஜோதி சுரூபமா ஒண்ணு இருக்குன்னு நிரூபணம் பண்ணி அங்க இருக்கிற வாக்கியம் பிருகதாரண்யக உபநிஷத்துல இருக்கிற வாக்கியம் என்னன்னா அத்ரயம் புருஷ ஸ்வயஞ்சோதிர் பவதி. உள்ளுக்குள்ள அந்த ஸ்வயஞ்சோதி சுரூபமா இருக்கிற அந்த பரம புருஷன் உள்ள இருக்காருன்றத இதை விட நிரூபிக்கிறதுக்கு வேற என்ன போகணும்னு ரொம்ப அழகாக இந்த பிருகதாரண்யம் சொல்லிடும். அதனால அதைத்தான் இங்க சிறுலக்ஷண தீப்தி மட்டே. அதனால சொப்னாவஸ்தையிலேயே அவர் வந்து எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறாருன்னாக்க மிச்ச அவஸ்தைகளிலையும் பிரகாசப்படுத்துறவர் அவர் உள்ள இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அங்க சொல்லியிருக்கு. அதனால புருஷையே லோகசாட்சினே லோகசாட்சினேன்னு ஒரு அழகான பதம் இருக்கு. அதுக்கு என்ன வியாக்கியாரம்னா லோக்யதைஹி லோக திருஷ்ய பிரபஞ்ச சாட்சினே சாட்சாத்திரே. இந்த பூமிக்கு என்ன பேருன்னா சமஸ்கிருதத்தில் லோகம்னு வச்சுருக்காங்க. ஏன் லோகம்னு பேர் வந்ததுன்னா சான்ஸ்கிரிட் வந்து இஸ் அ ரூட் லாங்குவேஜ். அதனால அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டை நம்ம பிரயோகப்படுத்துகிற போது காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் சப்த பிரயோகங்கிறது வர இந்த பூமிக்கு ஏன் லோகம்னு பேர் வந்ததுன்னா லோக்யதைஹி லோக திருஷ்ய பிரபஞ்ச. இந்த பூமியில் எல்லா வஸ்துக்கள் இருக்குது, கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்குது, எல்லாமே எப்படி இருக்கு பார்க்கப்படும்படியாக இருக்கு. எல்லாம் ஒன்றும் ஒளிவரவில்லை, எல்லாம் பார்க்கப்படும்படியாக அத்தனை வஸ்துக்கள் இருக்கு இல்லையா. அதனால பார்க்கப்படக்கூடிய கோடிக்கணக்கான வஸ்துக்கள் இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் லோகால். எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு சாத்தியமாக இருக்கிறதுனால அதுக்கு லோகம்னு பேர். லோக்யதைஹி லோகா பார்க்கப்படுறதுங்கிற காரணத்தினாலே இதுக்கு லோகம்னு பேர். அதனால அப்படி பார்க்கப்படக்கூடிய லோகத்தில் இருக்கிற நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஏதோ சிறதை பார்க்குறோம். நம்ம கண்ணுக்கு தூரத்துக்கு எட்டின வஸ்துக்களை தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர் எப்படி தெரியுமா, இது பார்க்கக்கூடிய பிரபஞ்சமாக இது இருக்கு. லோக்யதைஹி லோகா திருஷ்ய பிரபஞ்சே. நம்மளாம் கண்ணுக்கு தெரிகிற தூரம் வரைக்கும் இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கிற பரமாத்மா இருக்காரே அவர் எல்லாத்தையும் பார்க்குற. இந்த உலகத்தில் என்னென்ன இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ எல்லாத்தையும் அவர் பார்க்கறதுனால எல்லாத்துக்கும் யார் சாட்சியாக இருக்கார், அவர் தான் எல்லாத்துக்கும். அதனால அவர் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார், எல்லாத்தையும் அவர் பிரத்யட்சமாக நன்னா பார்த்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். லோக சாட்சியே. இப்போ இந்த உலகத்தில் ஒரு வஸ்து விடாமல் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், அதுக்கு இன்னொரு வியாக்கியானம் இருக்கா. எல்லாத்தையும் அவர் பார்க்கறாரு, எல்லாத்தையும் கண்காணிக்கிறார், சூப்பர்வைஸ் பண்றாருன்னா அதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சுன்னா லோக சாட்சினேங்கிறதுக்கு இன்னொரு வியாக்கியானம் லோகானாம் புண்ணிய பாப கர்ம சாட்சினே. இந்த உலகத்தில் எவன் புண்ணியத்தை பண்ணுறான், எவன் பாபத்தை பண்ணுறான், எவன் ரகசியமாக கூட பாபத்தை பண்ணுறாங்கிறதெல்லாம் அவர் வந்து சாட்சியாக இருந்து பார்த்துட்டு இருக்காருங்கிறதுனால லோக சாட்சியேங்கிறதாக அழகாக பதப்பிரயோகம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 22, 23, 24 ஸ்லோகங்கள் நாசயத்யேஷவைபூதம் சதேவ ஸ்ருஜதி பிரபுஹு பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கவஸ்திவிஹ ஏஷ சுத்யேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதஃ ஏஷ ஏவ அக்னிஹோத்ரம் ச ஃபலம் சைவ அக்னிஹோத்ரிணாம் வேதாஸ்ய க்ரதவஸ்யைவ க்ரதூணாம் ஃபலமேவ ச யானி க்ருத்யானி லோகேஷு சர்வயேஷ ரவி பிரபு. இந்த மூணு ஸ்லோகங்களும் ரொம்ப அழகாகத்தான் இருக்கு. அதுல முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறதுனா 22வது ஸ்லோகம் நாசயத்யேஷவை பூதம். இந்த ஸ்லோகத்துல பூதம்னு ஒரு சப்தம் இருக்கு. அந்த பூதம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா
பஞ்சபூதாத்மக பிரபஞ்சம் இத்யர்த்தஹ. பூதம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம்னு அர்த்தம். பூதம்னா நமக்கு தெரியும் பஞ்சபூதங்கள், பிருத்திவி, ஆபகா, தேஜஸ், வாயு, ஆகாசங்கிற இந்த பஞ்சபூதங்கள்னாலான இந்த உலகத்தை பூதம்ங்கிற சப்தத்தினால குறிப்பிடுற. பஞ்சபூதங்கள்னால இது உண்டானதுனால இதுக்கே உலகத்துக்கே பூதம்னு பேர் வச்சுட்டார். அப்போ இந்த பரமாத்மா என்ன பண்றாரா, அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணினார். பஞ்சபூதங்கள்னால அவர் தான் சிருஷ்டி பண்ணினார். சிருஷ்டி பண்ணினப்புறம் அந்த உலகம் ஸ்திதி காலத்துல நிலை பெற்று இருக்கிற பொழுது மகாவிஷ்ணு ஸ்வரூபத்துல இருந்து அவர் தான் அந்த உலகத்தை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் சம்ஹாரம் பண்ண வேண்டிய சமயத்தில் அவர் இந்த உலகத்தை நாசம் பண்ணியிருந்தார். நாசயத்யேஷவை பூதம், இந்த உலகத்தை பிரளய காலத்தில் அவர் நாசம் பண்ணிடுறார், அழிச்சுடுறார், சம்ஹாரம் பண்ணுறார்னு அர்த்தம். பிரளய காலத்தில் நாசம் பண்ணுறது இருக்கட்டும், வியாக்கியானம் பண்ண பெரியவாழ என்ன பண்ணிவிட்டார்னா ரொம்ப அழகாக இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கான். என்னென்னா நாசயத்யேஷவை பூதம்ங்கிற பதத்துக்கு பிரதிசுத்தி நாசயதி, பிரளய காலம் வரைக்கும் காத்துட்டு இருந்து அப்போ உலகத்தை அழிக்கிறது இருக்கட்டும், இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்பப்போ இந்த உலகத்தை அழிச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா பிரதிசுத்தி நாசயதி, இப்போ இந்த உலகத்தில் நம்மளால் நல்லா தூங்குறோம், சில சமயம் பகல் வேலையில் தூங்குறோம், சில சமயம் ராத்திரி வேலையில் தூங்குறோம், எப்போ வேணாலும் தூங்குறோம். நம்ம எப்போ தூங்கினாலும் நம்ம தூங்குற சமயத்தில் இந்த உலகம் நமக்கு தெரியறதோ, இந்த உலகம் வந்து நமக்கு தெரியல. அப்போ நம்ம எந்த சமயத்தில் தூங்கினாலும் அந்த தூக்கத்தில் நம்ம இருக்கிற பொழுது இந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுறது இல்லை. அதனால தூங்குறவனுக்கு இந்த உலகம்ங்கிறது கிடையாது. ஏன்னா மெய்மறந்து தூங்குறான், உலகத்தையே மறந்து மெய்மறந்து தூங்குறதுனால இந்த உலகம்ங்கிறது தூங்குறவனுக்கு இல்லை. அதனால அவன் என்ன சொல்ல, வேதாந்தத்தில் கூட சுசுப்தி காலே சகலே வீணே, ஒருத்தன் நல்லா தூங்குற போதும் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களும் அழிந்து போடுது, எல்லா வஸ்துக்களும் லயமாக போயிடுதுன்னு சொல்லுவான். அதனால சுசுப்தி காலே சகலே வீணேன். அதனால ஒவ்வொருத்தன் தூங்குற போதும், ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை தூங்கினான்னா அஞ்சு தடவையும் அவனுக்கு எது இல்லாமல் போடுறது, இந்த உலகம்ங்கிறது அவனுக்கு இல்லாமல் போடுறது. எத்தனை தடவை தூங்கினாலும் அத்தனை தடவை இந்த உலகம் இல்லாமல் போடுறது. திரும்ப முழிச்சுட்டோன்னே அந்த உலகம்ங்கிறது அப்போ தான் வருது. அதனால அவனவன் தூங்குற போது அந்த உலகம்ங்கிறது இல்லாமல் அந்த உலகத்தை நாசம் பண்ணுறவர் யாரு, இவர் தான். அதனால தான் நம்ம அம்பாளை என்ன சொல்கிறோம், யா தேவி சர்வபூதேஷு நித்ரா ரூபேண சம்ஸ்திதா. அந்த பகவானுடைய சக்தியாக இருக்கிற அந்த அம்பாளுக்காகவே அவன் எப்படி இருக்கான்னா நித்ரா ரூபத்திலையும் அவன் தான் இருக்கான். அதனால பரமாத்மாவுடைய சக்தி தான் நமக்கு இந்த தூக்கங்கிறத கொடுக்கறது. அந்த தூக்கத்தை அவரே கொடுத்து அந்த தூக்கத்தை அனுபவிக்கிற போது இந்த பிரபஞ்சம்ங்கிறது இல்லாமல் பிரபஞ்சம்ங்கிறது மறையும் மொழி பண்ணிடுறாருன்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் இன்னொரு சுவாரஸ்யம் என்ன பண்ணியிருக்கானா பிரதிசுக்தி நாசயத்தின்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் ஸ்வதினாந்தே நாசயதி, பகல்ல ஒருத்தர் தூங்கவே நினைச்சுக்கலாம், அப்படிப்பட்டவனை கூட சூரிய பகவான் அஸ்தமனமாயிட்டார்னு சூரியன் அஸ்தமனமாயிட்டார்னா அன்னைக்கு ராத்திரி பொழுது வரும்போது நிச்சயமா அவன் தூங்கியே ஆகும். அதனால அந்த தினம் பகல் பொழுதுங்கிறது முடிஞ்ச உடனே ராத்திரி வரும்போது என்ன பண்றான், அசந்து தூங்க ஆரம்பிக்கும். அப்போ ஸ்வதினாந்தேநாசயதி, பகல் பொழுது பொழுது ராத்திரி பொழுதை வரவழைத்து அந்த ராத்திரி பொழுதுல அவன் தூங்குற போது இந்த பிரபஞ்சம்ங்கிறது இல்லாமல் பண்ணிடுறார். இந்த பிரபஞ்சங்கிறது அவனுக்கு தெரியாதபடி பிரபஞ்சத்தை லயமடையும்படி ராத்திரி வேளையில பண்ணிடுறார். அதுக்கு ராத்திரி வேளை எப்போ வரும், சூரிய பகவான் அஸ்தமனமாகி பகல் பொழுது முடிஞ்சோடனே அது வருது. அதனால அப்பப்போ அவன் எப்பப்போ தூங்குறானோ அப்பெல்லாம் இந்த பிரபஞ்சத்தை அவனுக்கு இல்லாமல் பண்ணிடுறார். பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரியில தூங்குற பொழுதும் அவனுக்கு அந்த பிரபஞ்சம்ங்கிறது இல்லாதபடி அவர் பண்ணிடுறாரு. ரெண்டு காரணம், அப்போ பூதங்கிற சப்தத்துக்கு பஞ்சபூதங்கள்னாலான உலகம்ங்கிற போது இந்த ரெண்டு சுவாரஸ்யம் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் பூதங்கிற சப்தத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் என்னென்ன, பூதம் பிராணிஜாதம். பூதங்கிற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா பிராணிஜாதம். இந்த உலகத்தில் எவ்வளோ பிராணிகள் இருக்கு, கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கு, மனுஷர்கள், பக்ஷிகள், மிருகங்கள்னு கோடிக்கணக்கான பிராணிகள் இருக்கு. அதனால நாசயத்யேஷவை பூதம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா பிராணிஜாதம் சச்சத் ஆயுரந்தே நாசயதி. இந்த ஜீவராசிகள்லாம் இருக்கிறோம், மனுஷர்கள், பக்ஷிகள், மிருகங்களுக்கெல்லாம்
மரணமும் உண்டு. அந்தந்த பிராணிகளுடைய ஆயுஷ்காலம் முடிஞ்சுன்னா மரணம்ங்கிறது வரதோ, அந்த மரணம்ங்கிறது வரபோது என்ன ஆயிடுது, அவனுக்கு அந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுறது. அதனால முதல்ல என்ன சொன்னார், அவரவன் தூங்குற போது இந்த உலகம்ங்கிறது இல்லாம போறதுன்னார். அதுக்கப்புறம் பகல் பொழுது முடிஞ்சு ராத்திரி பொழுது வரபோது இந்த உலகம்ங்கிறது எல்லாருக்கும் இல்லாமல் போயிடுறதுன்னார். அதுக்கப்புறம் அவனவனுடைய ஆயுஷ் முடிஞ்சு மரணம்ங்கிறது வரபோது இந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போயிடுறதுங்கிறதாக மூணு விதமாக அவர் பண்ற காலத்தினால நாசய ஏகவை பூதம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா பிரபு, அதுக்கப்புறம் பாருங்க அப்பப்ப தூங்குற போது இந்த உலகம் இல்லாம இருந்தது இல்லையா, மூச்சுக்கிறான் மூச்சுள்ள என்னாயிடுறது, இந்த உலகத்தை திரும்ப அவனுக்கு சிருஷ்டி பண்ணி காமிச்சுடல. முதல்ல தூக்கத்தும் எந்த உலகம் இல்லையோ, எந்த உலகத்தை மறையும்படி பண்ணினாரோ அதே உலகத்தை திரும்ப சிருஷ்டி பண்ணி அவனுக்கு தெரியும்படியாக பண்ணி கொடுறாருன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராத்திரியில ராத்திரி பொழுதுல தூங்குறான் அவனுக்கு என்ன ஆயிடுறது, அகராதவ், திரும்ப பகல் பொழுது வந்தோடனே என்ன ஆயிடுறது, ராத்திரியில தூங்குற போது உலகம் அவனுக்கு இல்லாம இருந்தது, பகல் பொழுது ஆரம்பிச்சோடனே திரும்ப அந்த உலகம்ங்கிறது சிருஷ்டிக்கப்பட்டதாக ஆயிடுறது. இது ரெண்டாவது வியாக்கியானம். அப்புறம் மூணாவது வியாக்கியானம், எல்லா பிராணிகளுக்கும் ஆயஸ் முடிஞ்சோடனே இந்த உலகம்ங்கிறது இல்லாமல் போச்சு பார்த்தோம் இல்லையா. அப்போ ஆயுஷ் முடிஞ்சோடனே மரணம் வந்தோடனே இந்த உலகம்ங்கிறது அந்த பிராணிக்கு இல்லாதபடி அவர் பண்ணிடுறார். அதே பிராணியை தான் பண்ணின கர்ம பலனுக்கு தெரிந்த மாதிரி திரும்ப பிறவியை அடைகிற போது திரும்ப எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணி வச்சு கொண்டார். அதனால மூணு வியாக்கியானங்க, ஜாகராதவும் அகராதவும் ஜென்ம காலேக ஸ்திதி. அதனால இந்த மூணு விதமாகவும் இந்த உலகத்தை லயமடையும்படி பண்றார், பிராணிகளுக்கு தெரியாதபடி பண்றார், அவரே திரும்ப தெரியும்படியாகவும் பண்றாருனால நாசயத்யேகவை பூதம் ததேவ ஸ்ருஜதி பிரபு. அதுக்கப்புறம் பாயத்யேக, பாயதி ஏகா, பாயதிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா சோஷயதி, எல்லாத்தையும் வற்றும்படி பண்ணிடுற, எல்லா குளம் குட்டைகள் நதிகள் எல்லாத்தையும் இருக்கிற ஜலத்தையும் ஒளிஞ்சிட்டு எல்லாத்தையும் வற்றும்படி பண்ணி விடுறார், வறண்டு போகும்படி பண்ணிடுறார், வாட்டி விடுறார். அதனால சில பேர் சொல்கிறார் அக்னி நட்சத்திரம் வெளியில் போயிட்டு வந்தேன் அப்படியே வாடி போயிட்டேன் சார், வாட்டி விட்டார் சூரியன்னு சொல்கிறாங்க, அந்த அர்த்தம் தான் பாயதி ஏகா, எல்லாத்தையும் வற்றும்படி பண்ணுறார், எல்லாரையும் வாட்டி விடுறாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாயத்யேக தபத்யேக, ஏஷா தபதி, தபதினா அர்த்தம்னா எல்லாத்தையும் தகிக்கிற, எல்லா பிராணிகளையும் தன்னுடைய கிரணங்கள்னால தகிக்கிறான்னு அர்த்தம். அப்போ பாயத்யேஷ தபத்யேஷ வருஷத்யேஷ கபஸ்திதி, அப்போ நீர்நிலைகளில் இருக்கிற ஜலத்தெல்லாம் உறிஞ்சிட்டு வற்றும்படி பண்றார், வாட்டி போடுறார். அதே சூரியன் என்ன பண்றார், மழை காலம் வந்தோடனே மிச்ச மாசங்களில் அந்த நீர்நிலைகள்லேருந்து உறிஞ்சிட்டு அந்த ஜலத்தை மழையை ஏற்படுத்தி திரும்ப அந்த மழை மூலமாக அந்த ஜலத்தை திருப்பி கொடுத்துறான். ஒரு நல்ல ராஜா என்ன பண்ணுவான், ஜனங்கள்கிட்டேந்து வரி வசூல் பண்ணுறான், ஜனங்கள்கிட்டேந்து வரி வசூல் பண்ணி அந்த பணத்தை ஜனங்களுடைய சேவத்துக்காக திருப்பி கொடுக்குற மாதிரி சூரியன் என்ன பண்ணுறாருன்னா எல்லா நீர்நிலைகள்லேருந்து ஜலத்தை உறிஞ்சிட்டு அந்த ஜலத்தை மழை காலத்தில் மழையின் மூலமாக திருப்பி கொடுத்துட்றார், இந்த லோகத்துக்கு உபகாரமாக திருப்பி கொடுத்துட்றார். அதனால் பாயத்யேஷ தபத்யேஷ வருஷத்யேஷ கபஸ்திதி, வருஷதீனக ஜலத்தை உந்திக்கிறார், அதே ஜலத்தை திரும்ப வர்ஷிக்கிறார்னு அர்த்தம் ஸ்ருஜதி. இன்னொரு அர்த்தம் என்னென்னா மழையை மட்டும் வர்ஷிக்கல, அவரை பிரார்த்தனை பண்ணுற பக்தர்கள் இருக்காலும் அவருடைய மனோரத்தங்கள் அதிர்ஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு பக்தனும் சூரியனை நமஸ்காரம் பண்ணுற போது என்னோடய காரியம் பூர்த்தியாகணும், எனக்கு காரிய சுத்தி ஏற்படணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறார். அவளுடைய அதிர்ஷ்டங்களை அவளுடைய மனோரதங்களெல்லாம் பூர்த்தி பண்ணி அவளுடைய அதிர்ஷ்டங்களெல்லாம் வர்ஷிக்கிறார். எவ்வளவு பிரார்த்தனை பண்ணினாலும் எல்லா பிரார்த்தனைகளையும் பூர்த்தி பண்ணி வர்ஷிக்கிறார்கிற காரணத்தால் பாயத்யேஷ தபத்யேஷ வர்ஷத்யேஷ கபஸ்திதிங்கிற பதங்கள்னால சொன்னார். அதுக்கப்புறம் ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்தி, ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்திங்கிறதுக்கு ரெண்டு வியாக்கியானங்கள் பண்ணியிருக்கார். ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்திங்கிறதுக்கு முதல் வியாக்கியானம் என்னன்னா கரணேஷு சுத்தேஷு உபரதேஷு ஸ்வயம் அனுபரதா சித்ரூபகா ஜாகர்த்தி,
சுத்தேஷு ஜாகிரதிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, கரணேஷு சுத்தேஷு உபரதேஷு, ராத்திரி நம்ம நல்லா தூங்குறோம் இல்லையா, அதுக்கு என்ன அவஸ்தைன்னு பேரு, சுசுப்தி அவஸ்தைன்னு பேருன்னு பார்த்தோம். அந்த இனம் நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போது 11 இந்திரியங்கள் வேலை செய்யறது. நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போது என்னென்ன இந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற அந்த 5 ஞானேந்திரியங்களும் முழிச்சுட்டு இருக்கிற போது வேலை செய்யறது. 5 கர்மேந்திரியங்கள், வாக் வாணி பாதம் பாயு உபஸ்தம்ங்கிற அந்த 5 கர்மேந்திரியங்களும் வேலை செய்யறது. சில பேர் மனசையும் இந்திரியம்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 11 இந்திரியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முழிச்சுட்டு இருக்கிற போது 10 இந்திரியங்கள், 11வதா இருக்கிற மனசு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நம்ம தூங்குற போது என்ன ஆகிடுறதுன்னு பார்த்தோம், அசந்து சொப்பனம் கூட பார்க்காம அசந்து தூங்குற போது கரணேஷு சுத்தேஷு உபரதேஷு இந்த 11 அடங்கிப்படுது. 10 இந்திரியங்கள், 11வதா இருக்கிற மனசு எல்லாம் அடங்கிப்படுறது, ஒன்றும் சேஷ்டைங்கிறதே இல்லை, எல்லாம் அடங்கிப்படுத்துது. அவர் சொல்கிறாங்க சப்த நாடி ஒடுக்கிப்படுத்துங்கிறாங்க, அதனால நல்லா இவன் அசந்து தூங்குறான். அப்போ என்ன ஆயிடுது, இவன் தூங்கிவிட்டான், இவனுடைய ஜீவாத்மாவுடைய இந்திரியங்கள் மனசு எல்லாம் லயமாகி எல்லாம் அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இவன் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்காரோ இல்லையோ, அவரும் இந்த சரீரத்துக்குள்ளே ஞானஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாக உள்ளே இருக்காரோ இல்லையோ, சரி இவன் தூங்குற போது அவர் தூங்குறாரான்னு அதுதான் கிடையாது. அவர் வந்து முழிச்சுட்டு இருக்காரு, இவன் அசந்து தூங்கினா கூட உள்ளே ஞானானந்த ஸ்வரூபமாக இருக்கிற அந்த ஆத்மவஸ்து அவர் வந்து எப்பவும் முழிச்சுட்டு இருப்பார், அவருக்கு நித்ரைங்கிறதே கிடையாது. ஏஷ சுத்தேஷு ஜாகர்த்தி, அவர் எப்பவும் முழிச்சுட்டே இருப்பார். முழிச்சுட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம், இவன் தூங்குறத அவர் பார்த்துட்டு இருக்க, இவன் நன்னா எப்படி தூங்குறாங்கிறத அவர் பார்த்துட்டு இவனுடைய தூக்கத்துக்கு சாட்சியாகவும் யார் இருக்கா, அவர் இருக்கார். அதனால இந்த ஆத்மா உள்ள இருக்காரு அவரை என்னன்னு சொல்லுவார் வேதாந்தத்தில், அவர் வந்து சுசுப்தி சாட்சி, ஒவ்வொருவன் தூங்குறதுக்கும் அவர் சாட்சியாக அந்த ஆத்மாங்கிறவர் இருக்கார், சுசுப்தி சாட்சியாக அவர் இருக்கார்னு சொல்லுவார். அதைத்தான் இங்கே ஏக சுத்தேஷு ஜாகர்த்தி, இவர் சுசுப்தி சாட்சியா இருக்காரு, இவன் தூங்குற போது அவர் முடிச்சுட்டு இருக்காருனாக்க அது என்ன சார் நிரூபணம், அது எப்படி நிரூபணம்னாக்க, அதெல்லாம் அன்று என்ன பார்த்தோம். காத்தால எழுந்தோடனே ஏண்டா நல்லா தூங்கினியான்னு கேட்கறான், இன்னொருத்தர் அவனை பார்த்து நல்லா தூங்கினியா யார் கேட்டா, ராத்திரி நிம்மதியா தூங்கினியான்னு கேட்கறான். ஏன் கேட்டான், அவனுக்கு தெரியல இவன் எப்படி தூங்கினாங்கிறது அவனுக்கு தெரியும், அவன் சாட்சி இல்லை, இவனோட தூக்கத்துல இவன் அனுபவித்ததுக்கு யார் சாட்சி இல்லை, பக்கத்துல இருந்தவனுக்கு இவன் எப்படி தூங்கினான்னு தெரியாதுனாலதான் நீ எப்படி தூங்கினான்னு கேட்கறான். அப்போ அவன் சாட்சி கிடையாது, இவன் கேட்கறான், இவனும் அசந்து தூங்கியிருக்கா, இருக்கு 10 இந்திரியங்களும் வேலை செய்யல, மனசும் வேலை செய்யல. அப்போ எப்படிதான் தூங்கினேன்னு என்ன பதில் சொன்னான் சமஸ்கிருதத்துல, சுகம் அகம் அஸ்வாசம் நகிஞ்சித் அவேதிகம், நல்லா தூங்கினேன் சுகமாக தூங்கினேன் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சேன்னு சொன்னான். அப்போ பிரம்மானந்தத்தை இவன் அனுபவிச்சேங்கிறான். இவனுக்கு பொதுவாக ஞானம்ங்கிறது எதன் மூலமாக வரணும், கண்ணு காது முதலான இந்திரியங்கள் மூலம் தான் இவனுக்கு எப்போவுமே ஞானங்கிற ஒரு முழிச்சுட்டு இருக்கிற போது கண்ணால் பார்க்குற போது அங்கே ஒரு ரூபம் இருக்குது, படம் இருக்குதுன்னு தெரியாது, காதால் கேட்குற போது இது பாட்டுன்னு ஞானம் வருது. அப்போது தூங்கத்தில் எந்த இந்திரியமும் இவனுக்கு வேலை செய்யல, ஞானேந்திரியம் 5 அடங்கிப்படுத்து வேலை செய்யலை. அப்போ நான் நல்லா தூங்கினேன்னு மட்டும் இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது இல்லை, அது இவன் நல்லா தூங்கினதுக்கு யார் சாட்சியாக இருந்திருக்கா, உள்ள ஞான சுரூபமாக இருக்கிற அந்த ஆத்மா வந்து சாட்சியாக இருந்தார்ன்றது இதுலேருந்து தெரியும். அதனால ஏக சுத்தேஷு ஜாகர்த்தி, இவன் தூங்குற போது கூட அவர் எப்பவும் நிதிரை இல்லாமல் முடிச்சுட்டே இருக்காருன்னு இது ஒரு வியாக்கியானம். இன்னொரு அழகான வியாக்கியானம் இருக்கு என்னன்னா, ஏக சுத்தேஷு ஜாகர்த்திக்கு இன்னொரு வியாக்கியானம், நிஜ மண்டல அதர்சனத பிராணிஷு சுத்தேஷு ஸ்வமண்டலே சத் அகோதர தேசஸ்தே ஜாகர்த்தி. அழகான வியாக்கியம். இப்போ சாதாரணமாக சூரியனை பார்க்குற போது இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை நல்லா படித்தவா, ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துடைய மகிமையை தெரிஞ்சிருந்தவா, இன்னும் சூரியனை பார்த்தானா எப்படி பார்ப்பா, வெறும்னு அந்த சூரியன்கிறது நவகிரகங்களில் ஒன்று பார்க்க மாட்டான். அது வரைக்கும் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்துடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை எப்படி பார்க்குறோம், நவகிரகங்களில் சூரியன் ஒன்று பார்க்குறோம். ஆனால் ஆதித்ய ஹிருதயத்துடைய மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சூரியன் மண்டு வெறும் கிரகம் இல்லை, அதுக்குள்ள சூரிய மண்டலத்துக்கு நடுவில் யார் இருக்கா, பரமாத்மா இருக்காருங்கிற அந்த எண்ணத்தோடு தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஞானம்
நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லையா. அதனால இந்த ஞானம் இல்லாதவா, இந்த மாதிரி விவேகம் இல்லாதவா என்ன பண்ணுவா, அந்த சூரியனை பார்க்கற போது எப்படி பார்ப்பான்னா, நவகிரகங்கள்ல அது ஒன்று, சூரியன் வந்து நவகிரகங்கள்ல ஒன்றுதான் நினைப்பாள் இல்லையே, அதுக்குள்ள ஒரு பரமாத்மா மத்தியவர்த்தியா இருக்காருன்றத அவ நினைச்சு பார்க்க மாட்டா. அப்போ அப்படி நினைக்கிறவா, வெறும் கிரகம்னு அந்த சூரியனை நினைக்கிறவாள்னா எந்த தசையில இருக்கா, அஞ்ஞான தசையில இருக்கா. அவளுக்கு ஞானம்ங்கிறது இல்லை, அவ எந்த தசையில இருக்கா, அஞ்ஞான தசையில இருக்கா. அவளுக்கு கவனம்ங்கிறது இல்லை, கவனம்ங்கிறது இல்லை, விவேகம்ங்கிறது இல்லை, அவ அஞ்ஞான தசையில இருக்கா. இப்போ ஒருத்தன் பஸ்ல போற பொழுது அவன் பையில பேக்கெட்ல மணி பர்ஸ் வச்சிருந்தான், அதை ஒருத்தன் திருடிட்டான், பிக் பேக்கெட் பண்ணிட்டான், திரும்ப ஆற்றுக்கு வந்தான். ஆற்றுக்கு வந்தோடனே பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னான். அப்போ ஆற்றுல இருக்கிறவா கேட்குற, நீ என்ன பண்ணிட்டு இருந்த, தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்குறாங்களோ. அப்போ ஒருத்தன் வந்து திருடுற போது நீ தூங்கிட்டு இருந்தியான்னு கேட்குற, அங்கே வாசவும் பஸ்ஸில் யாராவது தூங்குவோனா, தூங்க மாட்டான். அப்போ தூங்கிட்டு இருக்கியான்னா என்ன அர்த்தம், நீ வந்து அஞ்ஞான திசையில் இருந்தேன்னு அர்த்தம். நீ வந்து அவன் திருடுற போது கவனிக்காம நீ அஞ்ஞான நிலையில இருந்த, அஞ்ஞான திசையில் இருந்தேன். அப்போ அஞ்ஞான திசையில் இருக்கிறத எந்த பதத்தினால குறிப்பிடுறோம், தூங்கின்ற யாரு கேட்கணும், தூங்கின்ற யாரு அந்த சப்ஜெக்டினால அஞ்ஞான திசையில் இருக்கிறது நம்ம குறிப்பிடணும். அதனால இங்கேயும் அதே அர்த்தம் தான், ஏக சுத்தே சுஜாகர்த்தி. சில ஜனங்கள் விவேகம் இல்லாத பாமர ஜனங்கள் அந்த சூரியனை நவகிரகங்களில் ஒன்றுன்னு நினைச்சிட்டு அவ பார்க்குறா, உள்ளுக்குள்ள பரமாத்மா இருக்க. அதனால அவரை பார்க்குற போதே நம்ம பரமாத்மாவையும் சேர்த்து பார்க்குறோங்கிற அந்த எண்ணத்தோட ஞானிகள் பார்க்குற பாமர ஜனங்கள் இப்படி பார்க்கறது. அப்போ பாமர ஜனங்கள் எந்த நிலையில இருக்கா, அஞ்ஞான திசையிலவா இருக்கா, பரமாத்மா அங்கே இருக்காருன்னு அதை தெரிஞ்சுக்காமல் அஞ்ஞான திசையில இருக்கிறவன் என்ன பண்றான், தூங்கிட்டு தான் இருக்கா, கண்ணை திறந்துட்டே தூங்குறான். தூங்குற போது பொதுவாக என்ன பண்றான், கண்ணை முடிக்கிறான். அஞ்ஞான திசையில இருந்து தூங்குறவன் என்ன பண்றான், கண்ணை திறந்துட்டே அவன் தூங்குறான். அதனால ஏக சுத்தே சுஜாகர்த்தி. அதனால பாமர ஜனங்கள் விவேகம் இல்லாத ஜனங்கள் அவரை பார்த்து சூரியனை பார்த்து அவர் உள்ளே இருக்கார், பரமாத்மா உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சுக்காம அஞ்ஞான திசையில் கண்ணை திறந்துட்டே அவர் தூங்கிட்டு இருக்கிற போது அவர் எப்படி இருக்கார், அவர் இவாளை நன்னா பார்த்துருக்கார். எவன் அஞ்ஞான திசையிலிருந்து கண்ணை மூடிட்டு அவர் இருக்கிறத தெரிஞ்சுக்காம வெறும் சூரியனை பார்த்துருக்கானோ, இவன் அஞ்ஞான திசையில் இருக்கான், அவர் எந்த திசையில் இருக்கார், அவர் எப்பவும் ஞான திசையிலே இருக்கார், அவர் வந்து இவனை பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால இவன் அவரை பார்க்கலனாலும் அவர் வந்து இவனை பார்த்துருக்காரு, இவரை கண்காணிச்சுருக்காருன்னு சொல்லி ஏக சுத்தே சுஜாகர்த்திங்கிறது ரெண்டாவது வியாக்கியானம். அப்புறம் அதாவது என்ன தாத்தம்னா, ஜீவன் இருக்கானது ஜீவாத்மாக்கள் இவா அஞ்ஞானத்தில் இருக்கலாம், இவனுக்கு அஞ்ஞானம்ங்கிறது ஜீவனுக்கு ஏற்படலாம், அவருக்கு அஞ்ஞானம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது, அவர் எப்போவும் ஞான சுரூபனாக தான் அவர் இருப்பார்னு. ஏக சுத்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதஹ. எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணி, எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணி, எல்லா ஜீவராசிகளுடைய சரீரத்திலையும் பிராண ரூபத்தில் இவர் உள்ள பிரவேசிக்கிறார், அந்தர்யாமியாக எல்லா சரீரத்திலையும் இவர் இருக்கார். அதனால பூதேஷு பரிநிஷ்டிதஹ, எல்லா பிராணிகள் சரீரத்திலையும் இவர்கள், சூரிய மண்டலத்தில் இருக்கிற அதே பரமாத்மா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் மறைஞ்சு அந்தர்யாமியா இருக்கு. அதனாலதான் அந்தர் பகிஷ்கர சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதகான்னு சொல்லி, இந்த நாராயணங்கிறவர் வெளி உலகத்திலையும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார், எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் அவர் அந்தர்யாமியாக இருக்காருன்னு நம்ம கொண்டாடும். அதே தான் பிருஹதாரண்யக உபநிஷத்துலையும் அதே மாதிரி அந்தர்யாமி பிராமணன்னு அவரை பார்த்து சூரியனை பார்த்து அவர் உள்ளே இருக்கார், பரமாத்மா உள்ளே இருக்காருன்னு தெரிஞ்சுக்காம அஞ்ஞான திசையில் கண்ணை திறந்துட்டே அவர் தூங்கிட்டு இருக்கிற போது அவர் எப்படி இருக்கார், அவர் இவாளை நன்னா பார்த்துருக்கார். எவன் அஞ்ஞான திசையிலிருந்து கண்ணை மூடிட்டு அவர் இருக்கிறத தெரிஞ்சுக்காம வெறும் சூரியனை பார்த்துருக்கானோ, இவன் அஞ்ஞான திசையில் இருக்கான், அவர் எந்த திசையில் இருக்கார், அவர் எப்பவும் ஞான திசையிலேயே இருக்கார், அவர் வந்து இவனை பார்த்துட்டு தான் இருக்கார். அதனால இவன் அவரை பார்க்கலனாலும் அவர் வந்து இவனை பார்த்துருக்காரு, இவரை கண்காணிச்சுருக்காருன்னு சொல்லி ஏக சுத்தே சுஜாகர்த்திங்கிறது ரெண்டாவது வியாக்கியானம். அப்புறம் அதாவது என்ன தாத்தம்னா, ஜீவன் இருக்கானது ஜீவாத்மாக்கள் இவா அஞ்ஞானத்தில் இருக்கலாம், இவனுக்கு அஞ்ஞானம்ங்கிறது ஜீவனுக்கு ஏற்படலாம், அவருக்கு அஞ்ஞானம்ங்கிறது ஏற்படவே ஏற்படாது, அவர் எப்போவும் ஞான சுரூபனாக தான் அவர் இருப்பார்னு. ஏக சுத்தேஷு ஜாகர்த்தி பூதேஷு பரிநிஷ்டிதஹ.
எல்லா பிரபஞ்சத்தையும் சிருஷ்டி பண்ணி எல்லா ஜீவராஜிகளையும் சிருஷ்டி பண்ணி எல்லா ஜீவராஜிகளுடைய சரீரத்திலையும் பிராண ரூபத்தில் இவர் உள்ள பிரவேசிக்கிறார். அந்தர்யாமியாக எல்லா சரீரத்திலையும் இவர் இருக்கார். அதனால பூதேஷு பரிநிஷ்டிதா, எல்லா பிராணிகள் சரீரத்திலையும் இவர்கள் சூரிய மண்டலத்தில் இருக்கிற அதே பரமாத்மா எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் மறைஞ்சு அந்தர்யாமியா இருக்க. அதனாலதான் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதகான்னு சொல்லி இந்த நாராயணங்கிறவர் வெளி உலகத்திலையும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கார், எல்லாருடைய சரீரத்துக்குள்ளேயும் அவர் அந்தர்யாமியாக இருக்கார்னு நம்ம கொண்டாடுறோம். அதே தான் பிருகதாரண்யக உபநிஷத்துலையும் அதே மாதிரி அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு சாப்டர் இருக்கு. அதாவது பிருகதாரண்யக உபநிஷத்தில் பகவான் எல்லா பிராணிகளுடைய சரீரத்திலையும் அந்தர்யாமியாக இருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்ணுலையும் அவர் இருக்கார், எல்லாருடைய காதுலையும் அவர் இருக்கார், எல்லாருடைய ஹிருதயத்திலும் இருக்கார், எல்லாருடைய மனசுலையும் இருக்கார், புத்தியில் இருக்கார்னுலாம் சொல்லி பல பரியாயங்களில் பகவான் இல்லாத இடமே கிடையாது, சரீரத்தில் அவர் இல்லாத இடமே கிடையாது, எல்லா இடத்துலையும் அவர் சரீரத்தில் இருக்கார்னு சொல்லி அதை வர்ணிக்கிறது தான் அந்தர்யாமி பிராமணம்னு பிருகதாரண்யக உபநிஷத்து. அதில் முக்கியமாக மனசில் இருக்காருன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கா. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், மனச்சாட்சின்னு சொல்கிறோம் இல்லையோ. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் என் மனச்சாட்சி சொல்லிட்டு அது பிரகாரம் நடந்துன்னு நினைக்கிறான். ஏன்னா மனசில் வந்து முக்கியமாக பரமாத்மா இருக்காருன்னு பிருகதாரண்யக உபநிஷத்தில் அந்தர்யாமி பிராமணத்தில் இருக்கிற மந்திரம், யோ மனசி சித்தன்ன மனசோந்தரக யம் மனோன வேத யஸ்ய மனசரீரம் யோ மனோந்தரோ யமயதி ஏஷத ஆத்மா சர்வாந்தர்யாம்யமிருதஹ. அதனால மனசுக்குள்ளேயும் அவர் இருக்கார். அதனால அந்த மனசுக்குள்ளே அவர் இருந்தால் கூட, அவரை பிச்சைக்கு இருந்தால் கூட பாவம் அவரை நிறையா பேர் தெரிஞ்சிக்க முடியல. அவர் தான் சர்வாத்மாங்கிறதாக சொல்லி அவர் எல்லாருடைய சரீரத்திலையும் இருக்கார் சொல்லி பூதே உபரிநிஷ்டிதாங்கிற பதத்தினால சொன்னார். அதுக்கப்புறம் ஏஷ ஏவ அக்னிஹோத்திரம் ச பலம் செய்வ அக்னிஹோத்ரிணாம் அழகான பதப்பிரயோகம். ஏஷ ஏவாக்னிஹோத்திரம் ச, அதாவது வேதத்தை அத்தியனம் உள்ள மகான்கள் வந்து சில பேர் நித்தியம் அக்னிஹோத்திரம்ங்கிற ஒரு காரியத்தை பண்ணுறார். அந்த அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு ஹோமம், அக்னிஹோத்திர ஹோமம்னு அதுக்கு பேர். அந்த அக்னிஹோத்திர ஹோமம்ங்கிறத வேத வித்துக்களாக இருக்கிறவா நித்தியப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதை வேதத்தில் யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் துகுயாத்னு சொல்லி கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த அக்னிஹோத்திரங்கிற அந்த காரியத்தை பண்ணணும்னு வேதத்தில் விதியாக சொல்லியிருக்கு, வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அப்படி வேதத்தில் எந்த அக்னிஹோத்திரத்தை கடைசி மூச்சு வரைக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்கோ, அந்த அக்னிஹோத்திரங்கிற அந்த கர்மா இருக்கு, அந்த அக்னிஹோத்திரங்கிற அந்த கர்மா இருக்கு, அந்த அக்னிஹோத்திரங்கிற கர்மாவே யாருடைய ரூபமாக இருக்க, இந்த பகவானுடைய ரூபம் தான் அந்த அக்னிஹோத்திரங்கிற கர்மான்னு சொல்லிட்டார். அதுக்கு என்ன நிரூபணம்னா, இந்த அக்னிஹோத்திரங்கிற கர்மாவே பகவானுடைய ஸ்வரூபங்கிறதுக்கு என்ன நிரூபணம்னா, பகவத்கீதையில ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கு என்னன்னா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். அக்னிஹோத்திரங்கிறது ஒரு ஹோமம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய யாகங்கள் யஜ்யங்கள் இருக்கு, அது பின்னால் வரப்போகும். அதனால ஹோமங்கள் யஜ்யங்கள்னு இருக்கு இல்லையா, இந்த ஹோமங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கு. எந்த பகவான் சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்காரோ அவருடைய ஸ்வரூபமாக இந்த ஹோமங்கள் யஜ்யங்கள்லாம் இருக்கு. அதுக்கு என்ன நிரூபணம்னா, கீதையில கண்ணன் பரதம் அர்ஜுனனுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, என்ன கீதையில இதை சொல்லியா, ஏன்னா அந்த கீதையில கர்மயோகம்னு இருக்கும், சத்கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி ஆகணும்னு சொல்றாருங்க. அப்போ கர்மாக்களுடைய விசேஷத்தை சொல்லித்தானே ஆகணும். கர்மாக்களுடைய விசேஷத்தை சொல்ற போது கண்ணன் அர்ஜுனனுக்கு என்ன சொல்லிட்ட, இந்த வைதீக கர்மாக்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட வைதீக கர்மாக்களா இருக்கிற அந்த ஹோமங்கள் யஜ்யங்கள் தான் என்னோட ஸ்வரூபமா இருக்கிறா, இருக்கிறான் பகவத் ஸ்வரூபமா இருக்கிறான்னு சொல்லிட்டேன். அதுக்கு என்ன காரணம்னா,
சொல்றார் கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம். இந்த ஸ்லோகத்துல பிரம்மன்னு ஒரு பதம் இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னா வேதம்னு அர்த்தம். அதனால பிரம்ம அக்ஷர சமுத்பவம், பகவானுக்கு அக்ஷரகான்னு இருக்கு. பகவானுக்கு ஏன் அக்ஷர பிரம்மம்னு பேருன்னா அவருக்கு நாசங்கிறதே அவருக்கு கிடையாது, நாசங்கிறதே இல்லாம இருக்கிறதுனால பகவானுக்கு அக்ஷரகா அக்ஷர பிரம்மம்னு பகவானுக்கு பேர். அதனால இந்த பிரம்மன்னு பதத்தினால குறிக்கப்படுற அந்த வேதம் இருக்கும் இல்லையோ, அந்த வேதம்ங்கிறது எங்கேருந்து வந்தது? அக்ஷர சப்தத்தினால குறிக்கப்படுற பரமாத்மாவுக்கேந்துதான் அந்த வேதம்ங்கிறது வந்தது. பிரம்ம அக்ஷர சமுத்பவம், அக்ஷர சப்தத்தினால் குறிக்கப்படுற பிரம்மத்திலேருந்து பரமாத்மாவுக்கேன்னு அந்த பிரம்ம சப்தத்தினால் குறிக்கப்படுற அந்த வேதம்ங்கிறது வந்தது. அதுக்கு எப்படி தெரியறதுனாக்க, இந்த வேதங்கிறது யாராலையும் எழுத கொள்ள, வேதம்ங்கிறது ரிஷிகள் எழுதினது கிடையாது, ரிஷிகள் வந்து வேதத்தை எழுதல. ஏன்னா இந்த வேதத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மகான்கள், அபௌருஷேயம், வேதங்கிறது அபௌருஷேயம், அது மனுஷனால் எழுதப்பட்டதில்லை, எந்த ரிஷியும் வேதத்தை எழுதலை. பின்ன அந்த வேதங்கிறது என்னன்னா வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கின்ற, எஸ் நிஸ்வசிக்கம் வேதாகான்னு பகவானுடைய மூச்சு காத்தாவே இந்த வேதம்ங்கிறது இருந்துட்டு. அது மட்டும் இல்ல, பிருகதாரண்யத்தை சொல்ற போது அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமே ரிக்வேதா யஜுர்வேதா சாமவேதோ தர்வாங்கி ரசகான்னு ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் எல்லாம் அந்த பகவானுடைய சரீரத்திலே அடங்கி போட்டு அவருடைய மூச்சு காத்தா இருக்கிறேன். அதுவும் பாருங்கோ, பகவானுடைய சரீரத்தில் அடங்கி இருக்குன்னு கூட சொல்லலை வேதங்கள், அவரோட மூச்சு காத்தா இருக்குன்னு. ஏன்னா மூச்சு இல்லைன்னா ஒரு மனுஷன் ஜீவிக்கவே முடியாது, அதனால மூச்சுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால பகவானுக்கே இந்த வேதங்கள்ங்கிறது அவரோட மூச்சு காத்த இன்றியமையாததாக இந்த வேதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டா. அதனால அவர் மூச்சு காத்தா இருக்கிற வேதங்கள் பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுற போது அதன் மூலமாகவே வேதங்களும் ஆவிர்வாவத்தை அடைஞ்சிருக்கும், வேதங்களும் வெளிப்பட்டிருக்கும். அப்போ பகவான் என்ன பண்ணார்னா, யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம் பிரகினோதி தஸ்மை சகும்ஹதேவம் ஆத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுவை சரணமகம் பிரபத்தியேன்னு தன்னுடைய மூச்சு காத்தா இருந்த அந்த வேதங்களை பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ணி இந்த பிரம்மதேவருக்கு அந்த வேதங்களை உபதேசிச்சார்னு சொல்லிட்டு. அதனால வேதங்கள்ங்கிறது பரமாத்மாவுடைய மூச்சு காத்தா இருக்கு, பிரம்மதேவருக்கு அவரதை முதல்ல உபதேசம் பண்ணினார்னு வந்துட்டு பிரம்மதேவர் மூலமாக வேதங்கள் இந்த உலகத்தில் பிரகாசிச்சு. ஏன்னா பிரம்மதேவருக்கு மரீச்சி அத்ரி அங்கிரஸ் புலஸ்தர் புலகர்னு நிறைய புத்திராஜிகள் இருந்தார், அவ மூலமாக இந்த வேதங்கிறது பிரகாசமாக. பிரம்மதேவருடைய மானசீகமான புத்திரர்கள் இவாள் அந்த ரிஷிகள் மூலமாக இந்த வேதங்கள்ங்கிறது பிரசாரமாச்சுன்னு. அதனால வேதங்கள்ங்கிறது பரமாத்மாவுக்கு சேர்ந்து வந்தது, அந்த வேதங்கள்லேருந்து தான் எது வந்திருக்கேன், இந்த வைதிக கர்மாக்கள் இந்த ஹோமங்கள் யாகங்கள்லாம் இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணணும்னு அந்த விதிகள்லாம் எங்கே இருக்கு, வேதத்தில் இருக்கு. அதனால வேதம் பரமாத்மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வேதத்திலேருந்து இந்த வைதிக கர்மாக்கள் வந்ததுனால இந்த வைதிக கர்மாக்கள் அடங்கின வேதம் பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கிறதுனால இந்த வைதிக கர்மாக்கள்லாம் எதில் அடங்கி படுத்த, பகவானுடைய மூச்சு காத்திலே அடங்கி படுத்த, அதனால பகவத் ஸ்வரூபமாகவே அதெல்லாம் இருக்குது. அக்னிஹோத்திரம்ங்கிறது ஒரு ஹோமம், அந்த அக்னிஹோத்திரம்ங்கிற ஹோமத்தில் எல்லா ஹோமங்கள் மாதிரி தான் அது. அந்த அக்னிஹோத்திரம்ங்கிற அந்த ஹோமத்தில் என்ன பண்ணுவானா, அக்னி இருக்கும் இல்லையா, அந்த அக்னியில் ஏதாவது ஆகுதியை சமர்ப்பிக்கணும், பாலை வந்து ஆகுதியை அதை சமர்ப்பிக்கிறாருன்னு சொல்கிறான். அதனால அந்த நித்யாக்னிஹோத்திரம் பண்ணுறவா அக்னியில் பாலை வந்து ஒரு திரவியமாக ஆகுதியாக இதில் சமர்ப்பிக்கிறார், அது அக்னிஹோத்திரம்ங்கிற ஹோமம் சொல்கிறார். அப்போது இந்த பரமாத்மா எந்த ரூபத்திலையும் இருக்கார், அந்த அக்னிஹோத்திரம்ங்கிற இந்த ஹோமத்தில் இருக்கார். ஏஷ ஏவ அக்னிஹோத்திரம் பலம் செய்வ அக்னிஹோத்திரிடான். அப்போ அந்த அக்னிஹோத்திரம்ங்கிற இந்த ஹோம ரூபத்திலையும் பரமாத்மா தான் இருக்கார். அந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணுறதுனால லோகமே க்ஷேமமா இருக்கு. போபால் கேஸ் ட்ராஜடி நடந்தபோது அந்த அக்னிஹோத்திரிகள் இருந்த இடத்துல அந்த கேஸினுடைய உபாதைங்கிறது ஏற்படுது. யார் அந்த அக்னிஹோத்திரம் பண்ணுறவா இருந்த இடத்துக்கிட்ட வசித்தாலும் அவளுடைய சரீரத்தை அந்த போபால் கேஸ் ட்ராஜடி வந்து பாதிக்கிறார். அதனால அக்னிஹோத்திரம் பண்ணுறதுனால நல்ல பலன்கள் ஏற்படுது. அது மட்டும் இல்லை, அதனால அக்னிஹோத்திரம் பண்ணுறவாட தவிர உலகத்துக்கும் அந்த பலனை கொடுக்கறது. அந்த அக்னிஹோத்திரிகள் இருக்காலும் அவ ஆயுஷ் முடிஞ்சோடனே அவ புண்ணிய லோகங்களுக்கு அவ போறான். அதனால அக்னிஹோத்திரத்தை பண்ணுறதுனால லோகத்துக்கு நன்மைகள் ஏற்படுறது,
ஆனா பண்ற அக்னிஹோத்திரிகளுக்கும் பலன்கள் கிடைக்கிறது நல்ல லோகத்துக்காக போறோம் இல்லையா புண்ணியத்தாலே அதனால இந்த அக்னிஹோத்திரம்ங்கிற அந்த கர்மாவினுடைய ரூபத்திலையும் பரமாத்மா தான் இருக்க அந்த பலன்களை யார் கொடுக்குற அந்த அக்னிஹோத்திரத்தினால வர பலன்களையும் யார் கொடுக்குற அந்த பரமாத்மாவே தான் பலனை கொடுக்குறாரு என்ன பலனை கொடுக்குற அதிகாரம் யாருக்கு இருக்கு பரமாத்மா தான் இந்த அக்னிஹோத்திரிகளுக்கு பலனை கொடுக்குற அதிகாரம் அவளை கிடையாது அவ விரும்பினா அந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணத்தான் அதோட நிறுத்திக்கணும் ஆனா அந்த அக்னிஹோத்திரத்துக்கு யார் பலனை கொடுக்குற பரமாத்மா தான் அதுக்கு பலனை கொடுக்குறாரு அதாவது கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேது கதாச்சனு கீதையில கர்ம பலனை கொடுக்குறவன் நான்கா அர்ஜுனான்னு பகவான் அடிச்சு சொல்லியிருக்காரு அதனால அக்னிஹோத்திரங்கிற அந்த கர்மாவினுடைய ரூபத்திலே பரமாத்மா இருக்கார் அதனுடைய பலனை கொடுக்குறவராகவும் அவர் தான் இருக்கார்னு சொல்லி ஏக ஏவாக்னிஹோத்திரம் ச பலம் செய்வ அக்னிஹோத்திரினாம்னு இது ஒரு வியாக்கியானம் இந்த அக்னிஹோத்திரம் கிடைக்கட்டும் இன்னொரு வியாக்கியானம் என்ன சொல்லிக்கா நம்ம எல்லாருமே நிச்சயம் அக்னிஹோத்திரம் பண்றோம் வைதீகமான அக்னிஹோத்திரம் முன்னால சொன்னது நம்மளா அக்னிஹோத்திரம் பண்றோம் அது என்னன்னா அது லௌகிகமான அக்னிஹோத்திரம் அப்போ ஏக ஏவ அக்னிஹோத்திரம் நம்மெல்லாம் பண்ற லௌகிகமான அக்னிஹோத்திரம் சொல்லி அது என்னன்னு சந்தேகம் ஒரு சொல்லியும் ஒரு சுவாரஸ்யமா இருக்குது கேட்கணும்னு அது என்னன்னா ஏக ஏவ அக்னிஹோத்திரம் அதுக்கு அக்னிஹோத்திரம்ங்கிற பதத்துக்கு லௌகிகமாக நம்மெல்லாம் பண்ற அக்னிஹோத்திரம் என்னங்கிறது வியாக்கியானம் அப்படின்னா அக்னய பஞ்சேந்திரிய லட்சணாக பஞ்சாக்னய நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு இந்திரியங்கள் இருக்கு ஞானேந்திரியங்கள் அஞ்சு இருக்குன்னு பார்த்தோம் மெய் வாய் கண் மூக்கு சரின்னு இந்த அஞ்சு இந்திரியங்கள் நம்ம எல்லாருக்கும் இருக்குன்னு பார்த்தோம் என்ன பண்ணிட்டா வியாக்கியானத்தில் பஞ்சேந்திரிய லட்சணாக பஞ்சாக்னய நம்ம ஒவ்வொருத்தர் சரீரத்திலையும் அஞ்சு அக்னிகள் இருக்குன்னு இருக்கா வயத்துக்குள்ள ஜாதராக்னிங்கிறது இருக்கு அதுவே அகம் வைஸ்வாகரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திகான்னு சொல்லி கீதையில நம்ம சரீரத்துக்குள்ள பகவான் வந்து ஜாதராக்னின்னு ஒரு அக்னியா இருக்காரு அதை விட்டுருவான் இப்போ இந்த அஞ்சு இந்திரியங்கள் இருக்கும் இல்லையோ இந்த அஞ்சு இந்திரியங்களும் அஞ்சு அக்னிகளுக்கு சமானம் ஏன்னா அக்னி ஒரு இடத்துல எரிஞ்சுட்டு இருந்ததுன்னா கிட்ட போனால் என்ன பண்ணுறது காணல் அழிக்கிறது அப்படியே நம்மளை வாட்டுறதோ அக்னி அந்த மாதிரி நம்ம சரீரத்தில் இருக்கிற இந்த அஞ்சு இந்திரியங்களும் அக்னி மாதிரி நம்மளை வாட்டுறதாம் எப்படி வாட்டுறதுன்னா கண் என்ன பண்ணுறது சும்மாவே இருக்கிறது எப்போவாவது ஒரு நல்ல படத்தை பார்க்கணும் நல்ல சுவாமியினுடைய அலங்காரத்தை பார்க்கணும் சுவாமியினுடைய ரூபத்தை பார்க்கணும் இன்னைக்கு திருவான காவலுக்கு போகணும் நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போகணும்னு கண்ணு என்ன பண்ணுறது நீ திருவான காவலுக்கு இன்னைக்கு போ நாளைக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போ நல்ல சுவாமியுடைய அலங்காரத்தை பாருவாருன்னு நம்மளை தூண்டி விடுறோம் இல்லையோ அதனால கண்ணுங்கிறது என்ன பண்ணுறது அக்னி தகிக்கிற மாதிரி நம்மளை தகிக்கலாம் நம்மளை வாட்டுறது நல்ல ரூபத்தை பார்க்க வைக்க முடியாத நம்மளை அது அக்னிங்கிறது நம்மளை வாட்டுறது அதனால கண்ணு வந்து நம்மளை அக்னி மாதிரி தகிக்கிறது அதே மாதிரி காது இந்த நல்ல சங்கீதத்தை கேட்கணும் இந்த ராகத்தை கேட்கணும் இந்த தாளத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லி காது என்ன பண்றது ஒரு அக்னி மாதிரி நம்மளை வந்து அதை அனுபவிக்கணும்னு சொல்லி அந்த நல்ல சப்தத்தை கேட்கணும்னு காது நம்மளை ஈடுபடுத்துறது அதே மாதிரி தான் ரசனேந்திரியம்ங்கிற நாக்கு என்ன பண்றது நல்ல ருச்சியான வஸ்துவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நாக்கு வந்து ஒரு அக்னி மாதிரி நம்மளை தகிக்கிறது அதனால இந்த அஞ்சு இந்திரியங்கள் நமக்கு இருக்கே அது அஞ்சு அக்னிகளுக்கு சமம்னு அதனால பஞ்சேந்திரிய லட்சணாக பஞ்சாக்னயா அப்போ அக்னிஹோத்திரம் பண்றவா என்ன பண்ற அப்படிவா எரிஞ்சின் இருக்கிற அக்னியில ஆகுதிகளை சமர்ப்பிக்கிறாரியா அது மாதிரி நம்ம சரீரத்துல லௌகிக அக்னிஹோத்திரத்தை பண்ற நம்ம சரீரத்துல இந்த அஞ்சு அக்னிகளும் இந்திரியங்களும் தகிச்சின் இருக்கு இல்லையா அப்போ எரியிற அந்த இந்திரியங்கள்ங்கிற அக்னிகள்ல நம்ம என்ன பண்ணணும் அதை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக எதையாவது அதுக்குள்ள போடணும் எப்படி அக்னிஹோத்திர ஹோமத்தில் எரிஞ்சின்னு இருக்கிற அக்னியில் ஏதாவது ஒரு திரவியத்தை போட வேண்டியிருக்கோ அதை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக மாதிரி இந்த அஞ்சு இந்திரியங்களை திருப்தி பண்ணி வைக்கிறதுக்காக அந்த இந்திரியங்களுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை போட வேண்டியிருக்கு கண்ணுங்கிற அந்த அக்னியில் எந்த விஷயத்தை போட வேண்டியிருக்கு நல்ல ஒரு ரூபத்தை பார்த்தோம்னா அந்த ரூபங்கிற அந்த விஷயத்தை எதுக்குள்ள போட்டுறான் கண்ணுங்கிற அக்னியில போட்டுறான் நல்ல ஒரு பாட்டை கேட்கிற போது நல்ல சப்தங்கிற அந்த விஷயத்தை காதுங்கிற அக்னியில ஹோமம் பண்ணிக்கலாம் அதனால
अग्नयः पंचेन्द्रिय लक्षणाः पंचाग्नयः चेषु होत्रम होमः तत्तद्विषयानुभव रूपः அதனால கண்ணுனா அதுல என்ன பண்றா ரூபங்கிற அந்த விஷயத்தை அதுல கோபம் பண்ணிடுறா. காதுல வந்து நல்ல சப்தம் பாட்டு கானங்கிறத காதுல கோபம் பண்ணிடுறா. நல்ல வஸ்துவை சாப்பிட்ற போது நாக்குங்கிற அந்த அக்னியில நல்ல வஸ்துவை கோபம் பண்ணிடுறான். அதனால இதுதான் நடந்துட்டு இருக்கிற அக்னி ஹோத்திரம். லௌகிகமாக நடந்துட்டு இருக்கிற அக்னி ஹோத்திரம் இது என்ன? சரி, அந்தந்த வஸ்துவை ரூபத்தை கண்ணில ஹோமம் பண்ணினா கானத்தை காதில் கோபம் பண்ணினா இது வந்து கர்மா. இது வந்து அக்னிஹோத்திரம், லௌகிகமான அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மா. முன்னால் பார்த்தோம் இல்லையா, வைதிகமான அக்னிஹோத்திரம் பண்ணின வாழ்க்கை என்ன பலன்கள் கிடைக்குது? அந்த போபாலில் இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் க்ஷேமங்கிற பலன் ஏற்பட்டது. அந்த அக்னிஹோத்திரிகளே ஆயுஷ் முடிஞ்சன சொர்க்கலோகத்துக்கு போகலாம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த வைதிகமான அக்னிஹோத்திரத்துக்கு பலன் இருக்கிற மாதிரி இந்த லௌகிகமான அக்னிஹோத்திரம்ங்கிற கர்மாவுக்கும் என்ன இருக்கு? பலன்கிறது என்ன பலன் அப்படின்னாக்க, அந்த ரூபத்தை வந்து கண்ணுங்கிற இந்திரியத்துக்குள்ள கோபம் பண்ணிட்டான்னா, அப்பாட நான் நல்ல ரூபத்தை பார்த்தேன், அந்த போகத்தை அனுபவிச்சேங்கிற அந்த அனுபவம் ஏற்படுறதோ இல்லையா, அதுதான் பலன். அதுதான் பலன், நல்ல ரூபத்தை பார்த்து அனுபவிச்சேங்கிற அந்த போகம் வந்து பலன். நல்ல பாட்டை காதால கேட்டேங்கிற அந்த போகம் வந்து பலனாக கிடைக்கும். அதனால இந்த லௌகிகமான இந்த அக்னிஹோத்திரம் நடக்கிறது இல்லையா, கண்ணுக்குள்ள ரூபத்தை ஹோமம் பண்ணுறான், காதுக்குள்ள தானத்தை ஹோமம் பண்ணுறான், இந்த கர்மாக்கள்லாம் பகவானுடைய ஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த இந்திரியங்களில் நம்ம பண்ணுற ஹோமம் இருக்கும் இல்லையோ அதுவுமே பகவத் ஸ்வரூபம். ஏன்னா இந்த கண்ணுக்கு பார்க்குற சக்தி, காதுக்கு கேட்குற சக்தியெல்லாம் யார் கொடுக்குறா? பரமாத்மா கொடுக்கறதுனால தான் அந்த இந்திரியங்கள் வந்து நல்லதை பார்க்கணும் நல்லதை கேட்கணும்னு நம்மளை ஆட்டி வைக்கிறதுனால அந்த லௌகிகமான அக்னிஹோத்திர கர்மாவினுடைய ரூபத்தில் அந்த பரமாத்மா தான் இருக்க. அப்போ நமக்கு ஒரு போகம், ஒரு ஆனந்தம்னு ஏற்படுறதோ இல்லையோ, அந்த ஆனந்த ஸ்வரூபமாகவும் அவர் தான் இருக்க, அந்த ஆனந்தத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு சொல்லி ஏக ஏவ அக்னிஹோத்ரஞ்ச பலஞ்சைவ அக்னிஹோத்ரிணாம். அதுக்கப்புறம் 24வது ஸ்லோகம், வேதாச்சக்கரதவஸ்தைவ க்ரதூணாம் பலமேவ ச யானி க்ருத்யாதி லோகேஷு சர்வயேஷ ரவி பிரபுஹு. 24வது ஸ்லோகம் எப்படியா இருக்குன்னா, வேதாச்ச பகவான் வந்து எந்த ரூபத்தில் இருக்கார்? வேதஸ்வரூபத்தில் அவர் தான் இருக்கார். 4 வேதங்களுடைய ரூபத்தில் அவர் தான் இருக்கார். அதான் பார்த்தோம் கீதையில் கண்ணன் சொல்லியிருக்காரு பார்த்தோம்யா, கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் நித்தியகதம் பிரம்ம தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்யே பிரதிஷ்டிதம்னு ஏற்கனவே வேதங்கள் வந்து பகவானுடைய மூச்சுக்காத்தா இருக்குதுன்னு பார்த்தோம். அதனால வேதங்களுடைய ஸ்வரூபமாகவும் இந்த பரமாத்மா தான் இருக்கார். இந்த 24வது ஸ்லோகம் நிறைய புஸ்தங்கள்ல எப்படி இருக்குன்னா, வேதாஸ்தக்ரதவஸ்தைவ க்ரதூணாம் பலமேவச்சு ஆரம்பிக்கிறது. ஆனால் சில புஸ்தங்கள்ல எப்படி இருக்குன்னா, வேதாஸ்தங்கிறதுக்கு பதிலாக திருப்பி போட்டோம்னா என்ன இருக்கு, தேவாஸ்தக்ரதவஸ்தைவ க்ரதூணாம் பலமேவச்சு சில புஸ்தகங்கள்ல இருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன ஆகிறது, தேவாஸ்த முதல்ல சொன்னால் பகவான் வந்து வேதங்களுடைய ரூபத்திலேயே இருக்காருன்னா, இப்போ எப்படி இருக்கார், தேவதைகளுடைய ரூபத்திலேயே இருக்கார். அப்போ வியாக்கியானம் என்னன்னா, த்ரயஸ்த்ரிம்சத் தேவாஹ. நம்ம என்ன சொல்கிறோம், 33 முக்கியமான தேவதைகள் நம்ம ஹிந்து மதத்தில் இருக்கா. 33 தேவதைகள் யாருன்னா, அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள்னு சொல்கிறது. அவள் யாருன்னா, தரோ துருவஸ்த சோமஸ்த அகஸ்தைவானி லோ நலகம் பிரத்யூஷஸ்த பிரபாதஸ்த பகவோஷ்டாவிதிஸ்மிருதாக. தரன், துருவன், சோமன், அகன், அனிலன், அனலன், பிரத்யூஷன், பிரபாசன்னு அஷ்ட வசுக்கள், 8 வசுக்கள் இருக்காருன்னு சொல்கிறார். அதே மாதிரி ருத்ரன்னு சொல்கிற மொழியா, அந்த ருத்ரங்கிற பகவான் வந்து 11 ரூபத்தில் இருக்கார். அப்போ அவளுக்கு ஏகாதச ருத்ரர்கள்னு பேரு. அதே மாதிரி ஆதித்யங்கிற அந்த சூரியன் வந்து 12 ரூபத்தில் இருக்கார், துவாதச ஆதித்யர்கள்னு பேர். அப்போ அஷ்ட வசுக்கள் 8 பேராச்சு, ஏகாதச ருத்ரர்கள் 11, அதை கேட்டாக்க 11 19 அப்புறம் துவாதச ஆதித்யர்கள் அதை 12 கூட்டினா 31 அதுக்கப்புறம் 2 அஸ்வினி தேவதைகள். அப்போ மொத்தம் எவ்வளவு தேவதைகள் முக்கியமா, 33 தேவதைகள். இந்த 33 தேவதைகளுடைய ரூபத்திலையும் யார் இருக்கா, அந்த பரமாத்மா தான் இருக்காருங்கிறதாக தாத்பரியம். அதனால தேவாஸ்த கிரதவஸ்தைவ
அதுக்கு அடுத்த பலம் என்னன்னா முன்னால என்ன சொன்னார், இந்த பகவான் வந்து அக்னிஹோத்திரம்ங்கிற அந்த ஹோமத்தினுடைய ரூபத்துல பரமாத்மா இருந்தார் சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா கிரதவாங்க சப்தத்துக்கு என்ன சொன்னா யஜ்யங்கள்னு அர்த்தம். அப்போ ஹோமங்கள் வேற யஜ்யங்கள்ங்கிறது வேற. அதனால யஜ்யங்களுடைய ரூபத்திலையும் யார் இருக்கா, அந்த பரமாத்மா தான் இருக்காருல கிரதவஹா. அதனாலதான் அந்த கீதையினுடைய ஸ்லோகத்தையே திரும்ப எடுக்குவோம். கர்ம பிரம்மோத்பவம் வித்தி பிரம்மாட்சர சமுத்பவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். நித்யம் யஜ்ஞே பிரதிஷ்டிதம். யஜ்ஞங்கள்ங்கிறது எதில் வர்ணிக்கப்பட்டிருக்கு, வேதத்தில் தான் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த வேதம்ங்கிறது பகவானுடைய மூச்சு காற்றா இருக்குங்கிறதுனால அந்த யஜ்ஞங்கள்லையும் யார் இருக்கா, பரமாத்மா தான் இருக்கா. அப்போ யஜ்ஞங்களுடைய ஸ்வரூபத்திலையும் அந்த பரமாத்மா தான் இருக்கா. அதனால தான் வேதம் என்ன பண்ணிட்டோ, யஜ்யோ வை விஷ்ணு, அந்த மகாவிஷ்ணுட அந்த யஜ்யங்களுடைய ஸ்வரூபத்தில் பரமாத்மா தான் இருக்காருன்னு வேதங்கள் சொல்லிவிட்டு. அதனால கரதவஹா, அப்போ அந்த யஜ்யங்களினுடைய ஸ்வரூபமாக பரமாத்மா இருக்கார். இந்த வியாக்கியானம் பண்ணுற போது புரியவா என்ன பண்ணிட்டா, எந்தெந்த யஜ்யங்களை பரமாத்மா இருக்காருனாக்க வியாக்கியானம் சோமாதி அஸ்வமேதாந்தாக சோமயாகம் அந்த சோமயாகத்திலேருந்து ஆரம்பித்து அஸ்வமேத யாகம் வரைக்கும் எல்லா யாகங்களும், ஒரு யாகம் விடாமல் சோமயாகத்திலேருந்து அஸ்வமேத யாகம் வரைக்கும் எல்லா யாகங்களாலும் யார் இருக்கா, அந்த பரமாத்மா தான் இருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா வேதத்துலதான் யஜ்யங்களை பற்றி வர்ணிச்சிருக்கு. அந்த வேதங்கள் பகவானுடைய மூச்சு காத்தா இருக்கிறதுனால யஜ்யங்களும் பகவானுடைய ஸ்வரூபம். அப்போ வேதாஸ்தைவ, அதுக்கப்புறம் க்ரதூணாம் பலமேவ, எப்படி அக்னிஹோத்திரங்கிற அந்த கோபத்துக்கு பலன் ஒன்று உண்டு, அந்த பகவானே அந்த பலனையும் கொடுக்குறான்னு பார்த்தீங்க, அது மாதிரி இந்த யஜ்யங்களை சோமயாகத்திலேருந்து அஸ்வமேத யாகம் வரைக்கும் இருக்கிற எல்லா யாகங்களுடைய ரூபமாகவும் பரமாத்மா தான் இருக்க, அந்த யஜ்யங்களுடைய பலனையும் யார் கொடுக்குறா, கர்ம பல ஜாக்காவாக இருக்கிற பரமேஸ்வரன் தான் அந்த பலனையும் கொடுக்குற. அதனால அதை வந்து வேதத்தில் பல இடங்களில் வர்ணிச்சிருக்கு. இப்போ வேதத்தில் சோமயாகத்தை பண்ணி கொடுத்த அந்த ரித்விக்குகள் இருக்காங்க, ஒரு யாகத்தை பண்ணுற ரித்விக்குகள் இருக்கா, சோமயாகத்தை பண்ணின ரித்விக்குகள் என்ன சொல்கிறா, சோமயாகத்தை பண்ணி கொடுத்தேன்னா அப்பாட ஒரு பெரிய காரியத்தை பண்ணினோன்னு நமக்கு என்ன சொல்கிறது, அப்பாட அந்த காரியத்தை நல்லபடியாக விக்னம் எல்லாம் முடிச்சுட்டோன்னு சொல்கிறது இல்லையோ, அப்படி அந்த சோமயாகத்தை பண்ணின ரித்விக்குகள் சொல்கிறாளாம் அபாம சோமம் அமிர்தா பூமா. சோமயாகத்தை பண்ணினோம், அந்த சோமயாகத்தில் ஒரு விசேஷம் என்னென்னா சோமலத்தைன்னு ஒன்று உண்டு, அந்த சோமலத்தையை அரைச்சு அதுலேருந்து ரசம் சோமரசம்னு ஒன்று அவ எடுப்பாள், அந்த சோமரசம்ங்கிறத எடுத்து அதனால் சோமயாகத்தை பண்ணிவிட்டு அதையே பிரசாதமாக கடைசியில் பானம் பண்ணுவோம். அதனால அந்த சோமயாகத்தை முடிச்ச ரித்விக்குகள் சொல்கிறா, ஆக சோமயாகத்தை பண்ணினோம் சோமபானம் பண்ணிட்டோம், சோமயாகத்தை பண்ணி இந்த சோமபானம்ங்கிற பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டதுனால நம்ம வந்து சேமத்தை அடைய போகிறோம், நம்ம புண்ணியலோகத்தை அடைய போகிறோம்னு அவா சொல்கிறான். அப்போது சோமயாகத்துக்கு ஒரு பலன்கிறது இருக்கு. அதே மாதிரி அஸ்வமேத யஜ்யத்துக்கு பலன் சொல்லியிருக்கா, சர்வம் பாப்மானம் தரதி தரதி பிரம்மஹத்யாம் யோஸ்வமேதேன யஜத்து. அஸ்வமேத யாகத்தை பண்ணினாக்க எல்லா பாபங்களும் அழிஞ்சு படுறது, பிரம்மஹத்தி தோஷம் இருந்ததுன்னா அந்த பிரம்மஹத்தி தோஷம் கூட விலகிறது. ஏன்னா எல்லா பாபங்களையும் விட ரொம்ப பெருசு பிரம்மஹத்தி தோஷம் வருது, அந்த பிரம்மஹத்தி தோஷங்கிற பாபம் கூட அஸ்வமேத யஜ்யத்தை பண்ணினா நிவர்த்தி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால சோமயாகத்தை பண்ணினாலும் சரி அஸ்வமேத யாகத்தை பண்ணினாலும் எல்லா யாகங்களுடைய பலனையும் யார் கொடுக்குறா, இந்த பரமாத்மா தான் கொடுக்குறா. அதே மாதிரி ஸ்வர்க காமோ யஜேக, எந்த யாகத்துக்கும் பொதுவான பலன் என்னென்னா ஒரு யாகத்தை பண்ணினவ அவ ஸ்வர்க்கத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறான். இந்த தீட்சிதராக இருந்து யாகத்தை பண்ணுறவ ஸ்வர்க்கலோகத்துக்கு போகிறாருன்னு சொல்கிறான். அதனால ஸ்வர்க்கத்தை அடையணும்னா ஒருத்த யஜ்யங்களை பண்ணணும்னு சொல்லியிருக்கா, ஸ்வர்க காமோ யஜேகான்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி மழை பெய்யணும்னு வச்சுக்கலாம், லோகத்தில் மழையே இல்லாமல் இருக்கு, மழை பெய்யணும்னு நினச்சானா விருஷ்டி காமஹா காரீர்யா யதேக
காரீரின்னு ஒரு இஷ்டி இருக்கு, ஒரு யாகம் இருக்கு. அந்த காரீரிங்கிற இஷ்டியை பண்ணினாக்க நம்ம மழை பெய்யும்னு சொல்லிருக்கா. அதனால யஜ்யங்களுடைய ரூபத்திலையும் இந்த பரமாத்மா தான் இருக்கார். அந்தந்த யஜ்யங்கள்னால ஏற்படுற அந்த கர்ம பலன் ரூபத்திலையும் அந்த பரமாத்மா தான் இருக்கார்ன்னு சொல்லி, ஏகையே அக்னிஹோத்ரஞ்ச பலன் செய்வ அக்னிஹோத்ரிணாம் வேதாஷ்டக்ரதவஸ்தைவ க்ரபூணாம் பலமேவச யானி கிருத்யானி லோகேஷு சர்வயேஷ ரவி பிரபுஹு. ரொம்ப அழகான பலம். யானி கிருத்யானி லோகேஷு, இந்த யானி கிருத்யானி லோகேஷுங்கிறதுக்கு என்ன வியாக்கியானம்னா, லோகேஷு யானி கிருத்யானி, லோகேஷு யானி கிருத்யானி க்ரியாஹ தத்சாதனானி இத்யர்த்தஹ. யானி கிருத்யானி லோகேஷுன்னு சொன்னாக்க, இப்போ ஹோமங்களை பற்றி சொன்னோம், அதுக்கப்புறம் யஜ்யங்களை பற்றி சொன்னோம். இதே மாதிரி எவ்வளவோ வைதிக கர்மாக்கள்னு இருக்கு, வைதிக கர்மாக்கள் எல்லாம் இருக்கும். முதல்ல ஹோமங்களை சொன்னார், அப்புறம் யஜ்யங்களை சொன்னார், அதுக்கப்புறம் இன்னும் இருக்கிற வைதிக கர்மாக்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துட்டார். அப்போ அந்த வைதிக கர்மாக்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இங்கே சொல்கிறார். அதில் யானி கிருத்யானி லோகேஷு, லோகேஷு யானி கிருத்யானி க்ரியாஹ தத்சாதனானி. இப்போ வைதீக காரியங்கள், அது ஹோமங்களாகவும் இருக்கலாம், யஜ்யங்களாக இருக்கலாம், வேற ஏதாவது வைதீக காரியங்களாகவும் இருக்கலாம், தேவதைகள் ஆராதனம் பண்ணுற வைதீக காரியங்களாக எது வேணா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் சில சாதனங்கள் தேவைப்படுறது. க்ரியாஹ தத்சாதனானி, அந்த கர்மாக்களை பண்ணுறதுக்கு சில சாதனங்கள் தேவைப்படும். என்னென்ன சாதனங்கள் நம்ம சந்தேகம் வர முடியும், அதுக்காக வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ரித்விக் யஜமான சமீட் ஆத்ய ரூபாணி. இப்போது ஒரு ஹோமம் பண்ணணும்னு நினச்சிக்கலாம், அந்த ஹோமத்தை பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் ஒத்துக்கணும். நான் இந்த செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு ஒருத்தர் ஏற்றுட்டு அவன் நடத்துகிறாளோ அவளுக்குன்னு பேருனா, அந்த வைதிக கர்மாவுக்கு அவள் வந்து யஜமானனாக இருக்கா. அவள் வந்து யஜமானன், யஜமானன் செலவு பண்ணதான் அவருக்கு முடியும். அவரால் அதை பண்ணி வைக்க முடியுமா, அதை பண்ணி வைக்க முடியாது. பண்ணி வைக்கிறதுக்கு யார் வேண்டி இருக்கு, ரித்விக்குகள் வேணும். பண்ணி வைக்கிறதுக்கு ரித்விக்குகள் வேணும். அதனால் யஜமான ரித்விக், ரித்விக் வேணும். அதுக்கப்புறம் ரித்விக் மட்டும் இருந்துட்டா போகிறாரு, என்ன வேணும், அது அந்த காரியத்தை பண்ணுறதுக்கு, அந்த வைதிக காரியத்தை பண்ணுறதுக்கு கர்ப்பங்கள் வேணும், சமிச்சுக்கள் வேணும். இது மாதிரி கர்ப்பங்கள் சமிச்சுக்கள் இது மாதிரி சில வஸ்துக்கள் சாதனங்கள்லாம் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஆஜ்யம் நெய் வேணும், அன்னம் ஹவிஸ் அது வேணும். இது மாதிரி பல சாதனங்கள் சாமக்ரிகள் வந்து தேவைப்படுறது இல்லையா. அதனால என்ன சொல்லிட்டா, யானி கிருத்யானி லோகேஷு, வேதத்தில் சொல்லப்பட்ட வைதிக கர்மாக்கள் என்னென்னலாம் இருக்கோ அந்த கர்மாக்களுக்கு வேணுங்கப்பட்ட என்னென்ன சாதனங்கள் இருக்கு, யஜமானர்கள் ரித்விக்குகள் சமிச்சுக்கள் கர்ப்பங்கள் ஆஜ்யம் முதலான வஸ்துக்கள் எல்லாம் இருக்கும். அத்தனை வஸ்துக்களாகவும் யார் இருக்கா, அந்த பரமாத்மா தான் எல்லா வஸ்துக்களையும் இருக்கார். ஏன்னா அவர் இல்லாத ஒரு வஸ்துவே கிடையாது இந்த உலகத்தில், அவர் சம்பந்தம் இல்லாத ஒரு வஸ்து கிடையாது. யானி கிருத்யானி லோகேஷு, அதனால எல்லா வஸ்துக்களாகவும் அவர் தான் இருக்கார். இந்த வைதிக கர்மாக்கள்ல பயன்படுற அமைதிங்க இன்வால்வ் ஆகியிருக்கிற எல்லா வஸ்துக்களாகவும் அவர் இருக்காருன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் சர்வயேஷ ரவி பிரபுஹு, சர்வயேஷ ரவி பிரபுஹு, சர்வயேஷ ரவி பிரபுங்கிறது என்ன வியாக்கியானம் பண்ணுறதுனா, தைஹி நிஜபக்த த்விஜானாம் சங்கடனே பிரபு, தைஹி நிஜபக்த த்விஜானாம் சங்கடனே பிரபு. இப்போ அந்த வைதிக காரியத்துக்கு வேணுங்கிற எல்லா வஸ்துக்களாலும் அவர் தான் இருந்தார்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி இருந்துவிட்டு அவர் என்ன பண்ணுறாரா, இந்த வைதிக கர்மாக்களை பண்ணுறவா யார், அவள் வந்து பக்தர்கள் ஆஸ்திகர்கள் இல்லையா. இந்த ஆஸ்திகர்கள் பக்தர்கள் இந்த கர்மாக்களை பண்ணுறாளோ சத்கர்மாக்களை பண்ணுறாளோ அந்த பக்தர்களுக்கு அந்த வஸ்துக்கள் கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணாதான் அந்த வஸ்துக்கள் கிடைக்க அந்த சத்காரியம் நடக்கும். அதனால் ஒரு சத்காரியத்தில் ஈடுபடுற எல்லா வஸ்துக்களாகவும் அவர் இருக்க, அந்த வஸ்துக்களை தன் பக்தர்களுக்கு கொடுத்து அவர் அந்த காரியத்தை ஈடுபடும்படி அந்த காரியத்தை நிர்விக்கிரமாக பண்ணும்படி அவர் தான் அனுகிரகம் பண்ணுறாருங்கிறதுனால அவர் தான் எல்லாத்துக்கும் பிரபுவாக இருக்கார்னு பிரபுகுன்னு ஒரு சப்தம் இங்கே வந்திருக்கு. சர்வயேக ரவி பிரபுகு, பிரபுகுனா என்ன இருக்கான், யஜமானன். அவர் தான் யஜமானன், அவர் தான் பிரபுவாக இருக்கார், அவர் தான் எல்லாத்தையும்
கொடுக்கிறாருன்னு இதே பிரபுங்கிற சப்தம் எஜமானன் அர்த்தம். அந்த சப்தம் இன்னொரு இடத்துல முன்னால வந்தது, அதை விட்டுவிட்டேன். எங்க வந்திருக்குன்னா, நாசயத்யேஷ வைபூதம் சர்வயேஷ ரவி பிரபுன்னு. அந்த பிரபுன்னு ஒரு பதம் வந்து சொல்லியும், அந்த பிரபுங்கிற பதத்துக்கு ரெண்டு வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கான். ஒரு அர்த்தம் என்னன்னா, சகல பிரபஞ்சஸ்ய சாட்சாத் அதிஷ்டாதா. இந்த உலகம் முழுக்கட்டும் யார் வந்து அதிபதி? அவர் தான் எஜமானன், அவர் தான் பிரபு, அவர் தான் அதிபதி. அப்படின்னா என்ன இருக்கும்? நம்மளாம் நினைச்சிருக்கோம், நம்ம மாத்திர பத்து வஸ்துக்கள் இருக்கா, அதுக்காக நம்ம அதிபதினு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாத்துக்கும் யார் அதிபதி? அவர் தான் அதிபதி. அவருடைய சம்பந்தம் இல்லாத எந்த வஸ்துவும் கிடையாதுனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. சகல பிரபஞ்சத்துக்கும் அவர் அதிஷ்டாதாவா எஜமானனா இருக்கிறதுனால பிரபுன்னு ஒரு அர்த்தம். சகல பிரபஞ்சத்திய சாட்சாத் அதிஷ்டாதான்னு எல்லாத்துக்கும் அவர் தான் எஜமானன்னு ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, பிரபுங்கிறதுக்கு பிரகர்ஷேன சக்தி வைபவேன சகல பிரபஞ்சாத்மனா பவதி இது பிரபு. அவருக்கு பரமாத்மாக்கு பிரபுன்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஸ்வசக்தி பிரகர்ஷேன, பிரகர்ஷேனங்க ஸ்வசக்தி வைபவேன சகல பிரபஞ்சாத்மனா பவதி இது பிரபு. அந்த அவருக்கு ஏன் பிரபுன்னு வந்ததுன்னா, அவர்கிட்ட ஒரு அபரிமிதமான சக்தி இருக்கு, அவர்கிட்ட ஒரு அபரிமிதமான மகிமை இருக்கு, அபரிமிதமான வைபவம் அவர்கிட்ட இருக்கு. அந்த அபரிமிதமான மகிமை வைபவத்தினால அவர் என்ன பண்றாருன்னா, தன்னையே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களாலும் சிருஷ்டி பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், இதுவரைக்கும் என்ன சொன்னோம், ஒரு யாகத்தில் வைதீக கர்மாவில் என்னென்ன வஸ்துக்கள் பயன்படுறதோ அத்தனை வஸ்துக்களுடைய ஸ்வரூபமாக யார் இருக்காருன்னு பார்த்தோம், அந்த பரமாத்மா இருக்கார். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தங்கக்கே இருக்கிற மகிமையினால வைபவத்தினால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களாக தன்னையே அவரே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதனால் தானே பல பதார்த்தங்களாக ஆயிருக்கார்னு வந்து. அது எங்கே இருக்குதுன்னா, சாந்தோக்கிய உபநிஷத்தில் வந்திருக்கு. ஷட் ஐஷத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, நானே என்னை வந்து பல பதார்த்தங்களாக பண்ணிக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணி பகவானே எல்லா வஸ்துக்களாகவும் ஆயிட்டார். அதனால தான் தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார். அதனால் அதுதான் பிரபுங்கிற பதத்துக்கு ஒரு அர்த்தம் என்னென்னா, அவர் தான் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணி அவரே தன்னையே எல்லா பதார்த்தங்களும் பண்ணிட்டதுனால எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டது, அவர் தான் எல்லாத்துக்கும் எஜமானனாக இருக்காருங்கிறது ரெண்டாவது அர்த்தம். அதைத்தான் சொன்னார் சர்வையே சரவி பிரபுன்னு சொல்லி. அதனால் வைதீக கர்மாக்களில் பயன்படுற எல்லா வஸ்துக்களையும் அவரே சுத்தி பண்ணி அவரே எல்லாத்துக்கும் எஜமானனாக இருந்து தன்னுடைய விசாலமான மனசினால அபார கருணையினால அந்த வஸ்துக்களை தன் பக்தர்களுக்கு கொடுத்து அந்த சத்காரியங்கள் நடக்கிறபடி அவர் கண்காணிச்சுக்கிறார், பார்த்துக்கிறாருங்கிறதுனால அந்த பரமாத்மாவை ஆதித்யருடைய ஸ்தோத்திரத்தில் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ இதுவரைக்கும் ஆதித்யருடைய ஸ்தோத்திரங்களை எல்லா நாமாக்களுடைய சுவாரஸ்யங்களையும் நம்ம சொல்லிட்டோம். இது ஆதித்யருடைய அஞ்சாவது உபன்யாசம். இதில் இதுவரைக்கும் எத்தனை நாமாக்களை நம்ம கேட்டிருக்கோம்னாக்க, கதக வியாக்கியானம்னு ஒரு வியாக்கியானம் இருக்குது, அதுக்கப்புறம் மகேஸ்வர தீர்க்கருடைய வியாக்கியானம்னு ஒன்று இருக்குது. கதக வியாக்கியானத்தில் என்ன அபிப்பிராயம்னா, இந்த ஆதித்யருடைய ஸ்தோத்திரத்தில் ரஸ்மிவந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதிலேந்து யானி கிருத்யானி லோகேஷு சர்வயேஸ்வரவி பிரபுன்னு இப்போ பார்த்தோம். 24வது ஸ்லோகம் பார்த்தோம். அதனால அது ரஸ்மிவந்தம் சமுத்யந்தம் 6வது ஸ்லோகம். அதிலேந்து ஆரம்பித்து இந்த 24வது ஸ்லோகம் வரைக்கும் ஆதித்யருடைய ஸ்தோத்திரத்தில் மொத்தம் எத்தனை நாமாக்கள் இருக்கு? இது வரைக்கும் எத்தனை நாமாக்களை நம்ம சிரவணம் பண்ணியிருக்கோம், நமக்கு எவ்வளோ புண்ணியம் வந்திருக்குன்னு தெரியணும் இல்லையா. அதுக்கு கதக வியாக்கியானத்தை சொல்லியிருக்க, ஏவம் பஞ்சவிம்சத்துத்தர சதசங்கியாக பகவத் பூஜா ரகசிய நாம மந்திராக இது கதக. அது வால்மீகி ராமாயணத்துக்கு திலக வியாக்கியானம்னு ஒன்று இருக்கு. அந்த திலக வியாக்கியானம் பண்ணின பெரியவா என்ன பண்ணியிருக்கா, அவள் கமிட் பண்ணிக்கல. ஆதித்யருடைய ஸ்தோத்திரத்தில் எவ்வளோ நாமாக்கள் இருக்குதுன்னு அவள் கமிட் பண்ணின்னு சொல்லலை. அவர் என்ன பண்ணிட்டார், திலக வியாக்கியானத்தில் தனக்கு முன்னால் ரெண்டு பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா, ராமாயணத்துக்கு ரெண்டு பெரியவா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அது ஒன்று வந்து கதக வியாக்கியானம், இன்னொன்று மகேஸ்வர தீர்த்தருடைய வியாக்கியானம். அதனால் அவர் என்ன பண்ணிட்டார், திலகர்
அந்த ரெண்டு பெரியவாளும் என்ன சொன்னாலோ அதை நான் சொல்றேன்னு இருக்கு. அதனால கதகம் வியாக்கியான பிரகாரம் அந்த ரஷ்மிமந்தம் சமுத்தியங்கம்லேருந்து ஆரம்பித்து யானி கிருத்யானி லோகேஷு சர்வயேஷ ரவி பிரபு வரைக்கும் ஏவம் பஞ்சவிம்சத்துத்தர சதசங்கியாக பகவத் பூஜா ரகசிய நாம மந்திராக இதி கதகம். அதுலேருந்து இதுவரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தாக்க 125 நாமாக்கள் இருக்கு. சூரிய பகவான ஸ்தோத்திரம் என்ற 125 நாமாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். மகேஸ்வர தீர்த்தங்கிற பெரியவாளுடைய அவளுடைய அபிப்பிராயம் என்னன்னா, ஏழாவது ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, சர்வதேவாத்மகோஹ்யேஷ தேஜஸ்வி ரஸ்மி பாவனகானு ஏழாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு 21வது ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, தப்தஜாமீகராபாய வன்னயே விஸ்வகர்மணே நமஸ்தமோ விநிக்னாய ருஷயே லோகசாட்சிதேனு இருக்கு 21வது ஸ்லோகம். அதோட ஆதித்யருடைய ஸ்தோத்திரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு மகேஸ்வர தீர்த்தங்கிற சன்னியாசியருடைய அபிப்பிராயம். அப்போ கொஞ்சம் குறைஞ்சு வர்றது இல்லையா? அப்போ பகவானுக்கு எத்தனை நாமாக்கள் வருதுன்னாக்க, மகேஸ்வர தீர்த்தருடைய அபிப்பிராயம் என்னன்னு சிலக்கு வியாக்கியாரத்தை சொல்லியிருக்காங்க. ஏவம் அஷ்டோத்தர சதசங்கியாக பகவத் பூஜா ரகசிய நாம மந்திராக இதி தீர்த்தக. இப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னா சூரிய பகவான் ஸ்தோத்திரம் என்ற 108 நாமாக்கள் இருக்கேன்னு அபிப்பிராயம். பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினாலையும் நம்ம 125 நாமாக்களையும் நம்ம சிரவணம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 25வது ஸ்லோகத்திலேருந்து 31வது ஸ்லோகம் வரைக்கும் ஆதித்ய ஹிருதயத்தில் இந்த அகஸ்திய மகர்ஜி ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அதை உபதேசம் பண்ணினார் இல்லையா? அந்த உபதேசத்தை அகஸ்திய மகர்ஜி எப்படி பூர்த்தி பண்ணினார், அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை கேட்கறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை கடைசி 7 ஸ்லோகங்களில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். அதில் கீர்த்தயன் புருஷக்கஸ்திதே நாவசீதி ராகவ பூஜயஸ்வயினமேகாக்ரஹ தேவதேவம் ஜகத்பதிம் ஏதத்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி அஸ்மின் க்ஷணே மஹாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவமுக்த்வா ததாகஸ்த்யஹ ஜகாமச யதாகதம். அடுத்த 3 ஸ்லோகங்கள் அதில் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை எப்படி அகஸ்தியர் பூர்த்தி பண்ணினார், அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுன்னு ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்கா. இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது, மகிமை வாய்ந்தது. ஏன்னா மாபத் சுக்ரேஷு காந்தாரேஷு வயேஷு, ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ஆபத்துங்கிறது வந்து ஒரு சூழ்நிலை. ஆபத்துங்கிறது என்னென்னா, பிராணனே பயந்து கொண்டு மரணம் வந்து போகுது. அதாவது நம்ம நல்ல மிதகாத்திரமான சரீரத்தோடு தான் இருப்போம், நமக்கு சாதாரண மரணங்கிறது வரக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு ஆபத்து வருது, அகாலத்தில் அபமிருத்தி வரும்போது ஆகிட்டு, திடீர்னு அகாலத்தில் அல்பாயசில் மரணம் வரும்போது ஆகிட்டு அப்படி ஒரு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில், அந்த மாதிரி ஆபத்து நெருக்கடி இருக்கிற சமயத்தில் இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை ஸ்மரிக்கின்றாக அந்த ஆபத்துங்கிறது விலகும்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி கிருச்சரேஷு, ரொம்ப கஷ்டத்தினால அவஸ்தப்படுறான், பெரிய ஜுரம் வந்திருக்கோ, ஜுரத்தினால கஷ்டம், தாரித்திரத்தினால கஷ்டம் நஷ்டங்கள் இருக்கிற சமயத்தில் இந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஜபிச்சாக்க அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும்னு இருக்கா. அதுக்கப்புறம் காந்தாரேஷு வயேஷு, ஜன நடமாட்டமே இல்லாத ஒரு காட்டு வழியாக சஞ்சாரம் பண்ணுறான், அந்த சமயத்தில் ஏதோ ஒரு ஆபத்து வருது, திருடர்கள்லாம் இவங்கிட்ட இருக்கிற திரவியத்தை அபகரிச்சுட்டு போகணும்னு வர, அந்த மாதிரி சமயத்தில் காட்டில் பயம் ஏற்படுற பொழுது அந்த சமயத்தில் இதை ஜபிச்சாக்க அந்த சோர பயங்கிறது நிவர்த்தியாகும், திருடர்கள்கிட்டேருந்து ஏற்பட்ட பயமெல்லாம் நிவர்த்தியாகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏனமா பட் சுகிருஷ்ணேஷு காந்தரேஷு வயேஷு கீர்த்தயன் புருஷ கஸ்தித்து நாவசீதி ராகவ, இது வந்து நிச்சயம் அடித்து சொல்லலாம். இந்த மாதிரி ஆபத்துக்கள் கஷ்டங்கள் இருக்கிற போது இதை அவன் ஜபிச்சான்னா அவனுக்கு அந்த கஷ்டங்கிறதே இருக்காது, அவன் கஷ்டப்படவே மாட்டான், நிச்சய சௌக்கியக்கடைவான்னு சொன்னாள். அதுக்கப்புறம் பூஜயஸ்வயினமேகாக்ரஹ தேவதேவம் ஜகத்பதிம். அதனால் அகஸ்தியர் வந்து சுவாமிகிட்ட சொல்கிறார், இவரேனா அந்த சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கிற பரமாத்மா,
இவருக்கேதான் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை அகஸ்தியர் போதிச்சார். அதுல ஒரு சுவாரஸ்யம் பார்த்தோம், சாமி சொல்லியிருக்கலாம், அகஸ்தியரே நானே இந்த பரமாத்மா தானே, என்னை பற்றி எனக்கே உபதேசம் பண்ணுற இடாது அவர் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலைங்கிற ரகசியம் பார்த்தோம். சுவாமி நினைச்சாடா என்னுடைய பெருமை இந்த அகஸ்தியர் மூலமாக இந்த உலகத்துக்கு வெளிப்படட்டும், என்னுடைய பெருமை எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறனால சுவாமி பேசாமல் இருந்தார். ஆதித்ய ஹிருதயத்துடைய மகிமை தெரிவிக்கின்றதுக்காக சுவாமி பேசாமல் இருந்தார். அப்போது அந்த சுவாமி ராணவனை பார்த்து சொல்கிறார் அகஸ்தியர், ஏகாகிரக ராம, ஏகாகிர சித்தத்தோட நீ வந்து இதை ஜபிக்கணும். எப்போ ஜபிக்கிறியோ அப்போ மனசை வேற எங்கேயும் அலைய விடாமல் ஏகாகிர சித்தத்தோட நீ வந்து இதை ஜபிக்கணும். யாருக்கு யாருக்கு தெரியுமா இந்த ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் பண்ணுறோம்? தேவ தேவம், தேவாதி தேவனா இருக்கிற அந்த பரமாத்மாவை நம்ம ஸ்தோத்திரம் பண்றோம். தேவதேவங்கிற வார்த்தைக்கு என்ன வியாக்கியானம் பண்ணிருக்கானா, பிரம்ம விஷ்ணு ருத்ராணாம் அபி உபாஸ்யம். இந்த பரமாத்மா தான் பிரம்மா விஷ்ணு சிவங்கிற அந்த மூர்த்திகளுடைய ஸ்வரூபத்திலே அந்த பரமாத்மா தான் இருக்கு. அதனால எந்த பரமாத்மா மூர்த்திகளுடைய ஸ்வரூபத்தில் இருக்காரோ அந்த காரணத்தினால அந்த பிரம்மா விஷ்ணு சிவங்கிற மூர்த்திகளும் யாரை உபாசிக்கிறார், அந்த பரமாத்மாவை தான் உபாசிக்கிறார். அப்படிப்பட்ட பரமாத்மாவை பற்றி அத்விதீய பிரம்மத்தை பற்றின ஸ்தோத்திரம் ராகவா, இதை ஏகாகிர சித்தத்தோட நீ ஜபிப்பாயாக. பூதயஸ்வயம் ஏகாகிரக தேவதேவம் ஜகத்பதி ஏதத் த்ரிகுணிதம் ஜப்த்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. ராம இந்த ஆதித்ய ஹிருதயத்தை மூணு தடவை ஜபிச்சாக்க ரொம்ப விஷயம். ஏன்னா ஒரு தடவை ஜபிக்கிறதுக்கு 5 நிமிஷம்தான் இருக்கு. அப்போ மூணு தடவை விடாம இதை ஜபிச்சாக்க நல்ல பலன்கள் நிச்சயமா ஏற்படும். அதனால அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. முதல்ல என்ன சொல்லியிருக்க, ஏட்ட த்ரிகுணிதம் ஜப்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி. முதல்ல சொன்ன ராகவா இதை மூணு தடவை ஒருத்தன் ஜபிச்சாருன்னா அவன் யுத்தத்தில் ஈடுபடுற போது அந்த யுத்தத்தில் கூட ஜெயம் கிடைக்கும்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் ஏக த்ரிகுணிதம் ஜப்வா யுத்தேஷு விஜயிஷ்யசி, யுத்தத்தில் உனக்கு ஜெயங்கிறது கிடைக்குங்க. அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்கோ, அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி. சாதாரண யுத்தத்தில் ஜெயம் இல்லை ராமாவுக்கு. எந்த ராவணன் இந்திராதி தேவதைகளெல்லாம் மிரட்டி அடக்கி வச்சிருக்காரோ அந்த ராவணனோட நடக்கிற பெரிய மகா யுத்தத்தில் கூட ஜெயங்கிறது கிடைச்சிரும். மூணு தடவை ஜெயிச்சாக்க பெரிய கடுமையான ராவண யுத்தத்தில் கூட உனக்கு ஜெயங்கிறது கிடைக்கும்னு சொன்னார். சொல்லிவிட்டு அஸ்மின் க்ஷணே மகாபாஹோ ராவணம் த்வம் வதிஷ்யசி ஏவமுக்த்வா ததாகஸ்த்யஹ ஜகாமத யதாகதம் ஜகாமச யதாகதம். இப்படி சொல்லிவிட்டு சுவாமிக்கு இப்படி உபதேசத்தை பண்ணி பூர்த்தி பண்ணிவிட்டு அகஸ்தியர் தான் வந்த இருப்பிடத்திற்கு போய் சேர்ந்தார். தான் வந்த இடத்துக்கு போய் சேர்ந்தார். நமக்கு சந்தேகம் வரும், சுவாமி ராமன் 14 வருஷங்கள் வனவாசம் பண்ணுறபொழுது ஜண்டகாரண்யத்தில் சஞ்சாரம் பண்ணுறபொழுது அகஸ்தியருடைய ஆசிரமத்துக்கு சுவாமி போனார்னா அரண்யகாண்டத்தில் பார்க்கும். அப்போ ஜகாமச யதாகதம்னு சொன்னாக்க வந்த இடத்துக்கு அகஸ்தியர் போனார்னாக்க தண்டகாரண்யத்தில் தன் ஆசிரமத்துக்கு போனாரானாக்க அப்படி அர்த்தம் கிடையாது. அங்கே போல எங்கே போனார்னா ஆதித்யருடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிற போது எப்படி இருக்கு, தெய்வ தைஷ்ட சமாகமிய ஜட்டும் அபியாக தோரணம் உபாகம்யா பிரவீத்ராமம் அகஸ்தியோ பகவான் ரிஷிகே. ராமராவண யுத்தம் நடந்த சமயத்தில் அந்த அற்புதமான ராமராவண யுத்தத்தை தர்சனம் பண்ணணும்னு தேவலோகத்தில் இருந்த தேவதைகள் வந்தால் அந்த தேவதைகள் போட்டியில் சேர்ந்து நின்றுட்டு தானும் அந்த ராமராவண யுத்தத்தை பார்க்கணுங்கிறதுக்காக அகஸ்தியரும் தன்னுடைய யோக வகிமையினால தண்டகாரண்ய கஷேத்திரத்திலேருந்து இந்த லங்கைக்கு வந்து யுத்த பூமிக்கு மேலே தேவதைகளுடைய கோப்தியில் இருந்த அந்த தேவதைகள் கோப்தியில் இருந்த அந்த அகஸ்தியர் தான் சுவாமி ராமனுக்கு உபதேசம் பண்ணினார். அதனால உபதேசம் பண்ண வந்தபோது தேவதைகள் கோப்தியிலேருந்து விலகி சுவாமிக்கு மட்டும் வந்து ஏகாந்தமாக உபதேசம் பண்ணினார். உபதேசத்தை பண்ணி முடிச்சோன்ன ராமராவனுக்கு நடக்கணும் இல்லையோ, அதனால் அதை தர்சனம் பண்ணுறதுக்காக தான் எந்த தேவதைகள் கோட்டியில் இருந்தாரோ அந்த தேவதைகள் கோட்டிக்கு அகஸ்தியர் போய் அங்கே நின்று விட்டார்னு தாத்பரியம். அப்போ ஏ இதை சுவாமி கேட்டார், அதை அகஸ்தியர் வந்து தேவதைகள் கோட்டியில் போய் அந்தர்தானம் வைத்தார்.
அப்ப சுவாமி என்ன பண்றானா, ராகவ பிரயாத்மவான். ஆதித்ய ஹிருதய உபதேசத்தை அடைஞ்சோம்னா சுவாமிக்கு சந்தோஷம், நஷ்ட சோக, அவருக்கு சோகம்ங்கிறது போச்சு, கவலைங்கிறது போச்சுன்னு. நம்ம கேட்கலாம், இந்த ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தில் இந்த பரமாத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கு. இந்த பரமாத்மா இப்படி கூட சச்சிதானந்த ஸ்வரூபி, அவரே ஆனந்த ஸ்வரூபின்னு சொல்லிவிட்டு, அவருக்கு ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிற ராமருக்கு கவலைங்கிறது போச்சு, சோகங்கிறது போச்சுன்னா பொருத்தமா இருக்கே. அப்போ நட்ட சோகாங்கிற பதத்துக்கு என்ன, கவலை போச்சு சோகம் போச்சுன்னா என்ன சொன்னால், பரமாத்மா வந்து ஆனந்த ஸ்வரூபி தான், அவருக்கு கவலை சோகங்கிறது கிடையாது. என்ன இங்கே அர்த்தம்னா, நட்ட சோகானா ஒரே ஒரு சிந்தனை. என்ன சிந்தனைனா, நம்மளோ தேவாதி தேவதைகளெல்லாம் ஜெயித்த ராவணனை சந்திக்க வேண்டியிருக்கு இந்த யுகத்தில். ராவணன், இந்திரன், அக்னி, வருணன் எல்லா தேவதைகளையும் அவன் ஜெயிச்சிருக்கான். அவன் பிரம்மாண்டேந்து வேற வரம் வாங்கிட்டு இருக்கான். என்ன வரம் வாங்கிட்டு இருக்கான்னா, மனுஷனால் மட்டும்தான் இவனை வதம் பண்ண முடியும், வேற யாராலையும் வதம் பண்ண முடியாதுன்னு அப்படி ஒரு வரத்தை வாங்கிட்டு இருக்கான். அப்போது இவனை வதம் பண்ணணும்னா, நான் என்னோட பரமாத்ம ஸ்வரூபத்தை காமிக்க முடியாது. இந்த ராமன் வந்து பரமாத்மா அப்படிங்கிறத வந்து நான் காமிக்க முடியாது, வெளிப்படுத்த முடியாது. இவனை சம்ஹாரம் பண்ணுற வரைக்கும், அவன் உயிர் போகிற வரைக்கும் நான் வந்து என்ன மனுஷனாகவே பாவிச்சுக்கணும். ஆத்மானம் மாம்சம் பண்ணேன்னு நான் மனுஷனாகவே பாவிச்சுருக்கணும். அந்த ராவணனுக்கு நான் அவன் வதம் பண்ணப்படுற வரைக்கும், நம்ம யாரோட யுத்தம் பண்ணுறோமோ அவர் பரமாத்மா நாராயணங்கிற அந்த எண்ணம் அவனுக்கு வரப்படாது. அதனால எப்படிதான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது, நம்முடைய பரமாத்ம ஸ்வரூபம் வெளிப்படாமல் எப்படிதான் அவனை வதம் பண்ணுறதுன்னு அந்த சிந்தனை தான் இருக்குது. அதனால இப்போ அகஸ்தியர் என்ன பண்ணிவிட்டார், இந்த ஆதித்யருடைய ஸ்தோத்திரத்தை உபதேசம் பண்ணிக்கோன்னு. அப்பாட இதை ஜபிச்சாக்க நம்ம மனுஷனாவே நடிச்சுட்டு இந்த ராவணனை வதம் பண்ணிடலாங்கிறதுனால அந்த சோகம் போச்சு, அந்த சிந்தனை போச்சுன்னு அர்த்தம். அதனால ஏகத்ருத்வ மகாதேஜாக நட்ட சோகோ பவத்ததா தாரயாமாச சுப்ரீத ராகவ பிரயதாத்மவான். கஷ்டியர் உபதேசம் பண்ணியிருந்த பிரயதாத்மவான் ஏகாக்கிர சித்தத்தோட தன்னுடைய மனசில் வந்து அதை தாரணம் பண்ணிக்கலாம். என்ன பகவான் எப்படிப்பட்டவர்னா, இந்த ராமாவதாரத்திலேயே கிருஷ்ணாவதாரத்திலையும் ஏகசந்த தன்னுடைய குருவாக இருக்கிற வசிஷ்டராக இருந்தாலும் சரி, விஸ்வாமித்திரராக இருந்தாலும் சரி, அகஸ்தியர் மாதிரி மகான்களாக இருந்தாலும் சரி, அவள் ஒரு தடவை உபதேசம் பண்ணினா அதை டக்குன்னு கிரகிச்சு தாரணம் பண்ணிடுவார். அதனால தாரையா மாத தன் மனசில் வந்து தாரணம் பண்ணிட்டாளாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பூர்வார்த்தத்தில் 45வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சுவாமி கிருஷ்ணனுக்கு உபநயனம் ஆச்சு. அந்த உபநயனம் ஆனோடனே சாந்தீபினி மகன் கிட்ட போய் காசியில் சுவாமி கிருஷ்ணன் வந்து குருகுலவாசம் பண்ணுறதுக்காக போகிறார். அப்போ குருகுலவாசத்தை சுவாமி முடித்ததுக்கு அங்கே சுகர் வந்து வர்ணிக்கிறார். எத்தனை நாள் குருகுலவாசம் பண்ணினார்னா, வருஷக்கணக்கில்தான் குருகுலவாசம் பண்ண. சாந்தீபினி மகன் கிட்ட கண்ணன் எவ்வளோ நாள் குருகுலவாசம் பண்ணார்னா, அகோராத்திர சதுஷ்டியா சம்யக்தௌதாவதி கலாஹ குரு தட்சிணயாச்சாரியம் சந்தயாமாச துன்றுப. 64 நாட்கள் குருகுலவாசம் பண்ணினார். அந்த 64 நாட்களில் இந்த உலகத்தில் 64 கலைகள்னு பிரசித்தமாக இருக்குது. 64 நாட்களில் 64 கலைகளையும் சுவாமி கிருஷ்ணன் வந்து அத்தியனம் பண்ணிட்டார். அப்போது அந்த கிருஷ்ணாவதாரத்துலையும் சரி ராமாவதாரத்துலையும் சுவாமி வந்து ஏகசந்தாகிறாரு. ஒரு தடவை உபதேசம் பண்ணால் அதை கிரகிக்கவும் முடியாத அப்படிப்பட்ட கற்பூர புத்தியோடு சுவாமி இருந்தாருங்கிறத தாரையா மாதங்கிற பதத்தினால சொன்னார். அப்புறம் அகஸ்தியர் அக்ஷர்தாரமாயிட்டார. அப்போ என்ன பண்ணினாராம், ஆதித்யம் பிரேட்சஜப்வாது பரம்பர்ஷம் அவாப்தவானம். தான் நன்னா கிரகிச்சின்றதுனால மனசில் அதை தாரணம் பண்ணிட்டதுனால அந்த சூரிய பகவானை ஜபிக்க ஆரம்பித்தார். அந்த ஆதித்ய ஹிருதயத்தை சொல்ல ஆரம்பித்தார். ஆதித்யம் பிரேட்சஜப்வாது பரம்பர்ஷம் அவாப்தவானம். அதை ஜபிச்சு ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சார். அதனால எனக்கு ராவண ஜெயங்கிறது கிட்ட போகிறது அப்படின்னு மனசில் சந்தோஷத்தை அடைஞ்சார். அப்போ அகஸ்தியர் உபதேசம் பண்ணிட்டு போனோம்னே சுவாமி எப்படி இந்த உபதேசத்தை பூர்த்தி பண்ணிட்டார் இந்த வர்ணிக்கிறார். ஸ்ரீராசம்ய சுதிர் பூர்வா தனுராதாய வீரியவான் வருவோ ஸ்ரீராசம்ய. அகஸ்தியர் வந்து உபதேசத்தை பண்ணி முடிச்சோடனே அகஸ்தியர் சொன்னார் சுவாமிக்கு, ராகவா
உபதேசம் ஆயிடுச்சு, ஆதித்ய ஹிருதய மந்திரோபதேசம் ஆயிடுச்சுன்னு சொன்னோடனே சுவாமி என்ன பண்ணாரா, ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹான்னு சொல்லி மூணு தடவை சுவாமி வந்து ஆகமனம் பண்ணினார். இந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் பண்ணுற போது ஸ்ரீ கோவிந்தராஜர் என்ன சொல்லியிருக்க, ஸ்ரீராசமிய இச்சந்தியாகமனம் ஆத்யாகமனஸ்ய புபலட்சணம். பாருங்கோ, ஆதித்யருடைய ஸ்தோத்திரம் பூர்த்தியாகிற போது அகஸ்தியர் அதை பூர்த்தி பண்ணினோடனே சுவாமியை வந்து மூணு தடவை ஆசமனம் பண்ணினார்னு இருக்கு. உபதேசத்தை கிரகிச்சுட்டு ஆரம்பிக்கிற போது, அகஸ்தியர் உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிற போது மூணு தடவை ஆசமனம் பண்ணினார்னு எங்கள் ஸ்லோகத்திலையும் இல்லை. அதனால கோவிந்தராஜர்னு சொல்லிட்டு இந்த ஆதித்யருடைய உபதேசத்தை பூர்த்தி பண்ணினோம்னா ராமன் மூணு தடவை ஆசமனம் பண்ணினாருங்கிறதுனால எது அண்டர்ஸ்டோன், அந்த உபதேசம் ஆரம்பிக்கிற போதும் மூணு தடவை ஆகமனம் பண்ணினார்னு நம்ம வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை நியாயம்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஸ்வீகரிச்சுக்கிற போதும், எந்த ஒரு மந்திர உபதேசம் நமக்கு நடக்கிற போதும் முதல்ல என்ன பண்ணணும், ஆகமனம். மூணு தடவை ஆகமனம் பண்ணும். எதுக்கு ஆகமனம் பண்ணுறோம்னா, அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாங்கதோபிவ யஸ்மரே புண்டரீகாட்சம் சபாக்கியாபியந்தர ஸ்ருதி. எந்த ஒரு மந்திர உபதேசத்தையும் நம்ம வாங்கிக்கிற போது நம்ம சரீரங்கிறது சுத்தமாக இருக்கணும். சரீரம் சுத்தமாக இருந்தால் மட்டும் போகாது, வெளியில் தெரிகிற சரீரம் சுத்தமாக இருந்தால் போகாது. எது சுத்தமாக இருக்கணும், மனசு, உள்ளுக்குள்ளே இருக்கிற மனசு வந்து சுத்தமாக இருக்கும். அதனால் சரீரத்துக்கு ஏற்படுற சுத்தியை பாக்கிய சுத்தின்னு சொல்லுவார், மனசுக்கு ஏற்படுற சுத்தியை அபியந்தர சுத்தின்னு சொல்லுவார். அதனால நம்ம ஸ்நானம் பண்ணினோம்னா என்ன ஆகும், சரீரத்துக்கு பாக்கிய சுத்தி, வெளி சரீரத்துக்கு மட்டும்தான் சுத்திங்கிறது ஏற்படும் ஸ்நானம் பண்ணினா. ஆனால் ஆகமனம் பண்ணினா என்ன ஆகும், ஸ்நானம் பண்ணலைன்னா கூட வெறும் ஆகமனம் பண்ணினோம்னா சரீரத்துக்கு பாக்கிய சுத்தி ஏற்படுறது, மனசுக்கு அபியந்தர சுத்திங்கிற அதுவும் ஏற்படுறது. அதனால இந்த ஆகமனத்தினுடைய மகிமை, பரமாத்மாவுடைய சொல்லி ஆகமனம் பண்ணினாக்க வாக்கிய சுத்தி அபியந்தர சுத்திங்கிறது ரெண்டும் ஏற்படுறது. அந்த மாதிரி சுத்தி ஏற்படுறதுன்னா குரு வந்து எந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணினாலும் அதை உபதேசம் பண்ணும் போது, அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற போது எந்த விதமான சடங்கல்கள் ஏற்படாது, சக்குன்னு அந்த மந்திரத்தை நம்ம கிரகிச்சிக்க முடியும். நிர்விக்னமாக அந்த மந்திர உபதேசங்கிறது நடக்கும், அதை சீகரிச்சுக்கிற போது சடங்கல்கள்ங்கிறது ஏற்படாது, தடைகள் ஏற்படாது. அதனால ஆரம்பத்தில் ஆசமனம் பண்ணணும். அப்போ கிரகணங்கிற அந்த குணம், அந்த மந்திரத்தை நல்லா கிரகிச்சிக்க முடியும். முதல்ல ஆகமனம் பண்ணினாக்க நல்லா கிரகிச்சிக்க முடியும். கடைசியில் ஆகமனம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மந்திர உபதேசம் முடிஞ்சோடனே எதுக்கு ஆகமனம் பண்ணுறோம்னா, அப்படி பண்ணினாக்க வியாக்கியானம் பண்ணிருக்கா, மந்திரஸ்ய சுப்ரதிஷ்டிதத்துவம், சடங்கள் இல்லாமல் மந்திரத்தை கிரகிச்சு விட்டார். அந்த கிரகிச்சுண்ட மந்திரம் மனசை விட்டு ஓடி போகிறது, அது மனசுலேயே அப்படியே தரிக்கும்படியாக இருக்கணும், தாரணம் பண்ணிக்கிறதுனால கிரகணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆகமனம் ஆரம்பத்தில், தாரணம் பண்ணிக்கிறதுக்காக மறக்காமல் அதை தாரணம் பண்ணிக்கிறதுக்காக கடைசியில் ஒரு ஆகமனம். அதனால் ஸ்ரீராகம்ய சுதேர் பூத்வா ஜனுராய வீரியவான். அதனால் என்ன பண்ணார், இது மாதிரி அந்த ஆதித்ய ஹிருதயத்தை ஜபிச்சார். ஜபிச்சுட்டும் அந்த தனுஷை சுவாமி வந்து தன்னுடைய கோதண்டத்தை கோதண்டராமன் கையில் எடுத்து விட்டார். எடுத்து விட்டும் அப்போ சுவாமி அந்த யுத்த பூமியில் மெஜஸ்டிக்காக கோதண்டராமன் நிற்கிறார். அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது, என்னன்னா ராவணம் பிரேட்சாத்மா யுத்தாய சமுபாகமத்து சர்வயத்னே நமகதா வதே தஸ்ய த்ருதோபவத்து. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ராமராவண யுத்தம் நடந்தது, அதனுடைய விவரணத்தெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது ராமராவண யுத்தம் நடந்த பொழுது அந்த யுத்தத்தில் ஒரு இடைவேளைங்கிறது ஏற்படும், ஒரு இன்ட்ரவல். அந்த இன்ட்ரவல் வந்தபோது தான் அகஸ்தியர் வந்து இந்த சுவாமி ராமனுக்கு இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் இருக்கார். அந்த இடைவேளை, அந்த ராமராவண யுத்தத்தில் அந்த இன்ட்ரவல் இடைவேளைங்கிறது எப்படி ஏற்பட்டதுன்னா, அந்த ராமராவண யுத்தத்தின் போது ராவணன் களைத்து போயிட்டான், பலஹீனனாக போயிட்டான். யஜாத சஸ்திரம் நாரேபே நவ்யகர்பச்சராசனம் நாஸ்ய பிரத்யகரோத்வீரியம் விக்லவேனாந்தராத்மனா க்ஷிப்தாஸ்தாபி சராஸ்திரேன சஸ்திராணி திவிதானி ச நரணார்த்தாய வர்த்தந்தே மிருத்யுகாலே விவர்த்தத. இந்த ஸ்லோகங்களை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். அந்த ராம ராவண யுத்தத்தில் ராவணன் பாவம் களைத்து போயிட்டான், அவனுடைய பலமெல்லாம் ஒடுங்கிருக்கும், பலஹீனன் ஆயிட்டான், அவன் வில்ல கூட தூக்க முடியும்.
முடியல அதுல அன்புகளை கொடுக்க முடியல கொடுத்த அன்பு பிரயோகம் பண்ண முடியல நானே அழிக்க முடியல அப்போ அந்த மாதிரி ஒரு பலகீன தன்மை அவனுக்கு ஏற்பட்டது எதினால மிருத்யுகாலே விவர்த்ததஹ அவனுக்கு பெரிய மாவீரன் அவனுக்கு இந்த மாதிரி யுத்தம் பண்ண முடியாத ஒரு நிலைமை வந்ததுனால அவனுக்கு மரண காலம் நெருங்கிருக்குங்கிறத அது சூச்சனம் பண்ணிட்டான் அப்போ அந்த ராவணன் எந்த தேர்ல இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தாரோ அந்த தேரினுடைய சாரதி தேர ஓட்டுறமா இருக்கான சாரதி அவனுக்கு கவனிச்சான் ராவணன் பிரயோகம் பண்ற அந்த அம்புகள்லாம் சுவாமி ராமன் இருக்கிற இடம் வரைக்கும் அது போகணும் இல்லையோ போய் ராமனுடைய சரீரத்தை பழஞ்சாக்கா அவனுக்கு ஜெயங்கிறது கிடைக்கும் ஆனா இந்த ராவணன் பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரங்கள்லாம் ராவணனுடைய தேர்கிட்டே உண்டு ஏன்னா பலமா இருக்கவனால பிரயோகம் பண்ண முடியும் அதனால ரணார்த்தாய பக்தன்தே அது வந்து யுத்தம் பண்றதுக்கு பிரயோஜனப்பட வீழ்ச்சி விட்டது அவன் அகத்துக்கிட்டே உருண்டுறது அந்த மாதிரி ஒரு நிலைமையில நம்ம பிரபு ராவணன் லங்கேஸ்வரன் இருக்காங்கிறத அந்த ராவணனுடைய தேரோட்டை கவனிச்சு என்ன பண்ணினா சூதஸ்துரதனேதம் சமீட்சதம் சனைகி புத்தாத் அசம்பிராந்த ரதம் தஸ்யாபவாகயத் சூதஸ்து ரதநேதஸ்ய தத்வஸ்தம் சமீட்சதம் சனைகி புத்தாத் அசம்பிராந்த ரதம் தஸ்யாபவாகயத் அதனால ராவணனுடைய தேரோட்டி பார்த்தா நம்ம எஜமான நம்ம காப்பாற்றணும் அவன் பலகீனமாக இருக்க திரும்ப அவருக்கு பலம் வந்தோடனே நம்ம திரும்ப யுத்தம் பண்ணிட்டு ஓட்டிட்டு வரலாம் அது வரைக்கும் அவர் நம்ம டென்ட்டுக்கு போவோம் அந்த கேம்ப்பில் அவர் கொஞ்ச நாளைக்கு விசிராந்தி பண்ணி சமபரிகாரம் பண்ணிட்டு திரும்ப அவர் பலத்தை அடையணும்னு ராவணனுடைய சாரதி அந்த ரதத்தை யுத்த பூமியிலேருந்து ஓட்டிந்து அவனுடைய கேம்புக்கு போனான் அந்த சமயத்தில் தான் ராமராவண யுத்தத்தில் இந்த இடைவேளைங்கிறது வந்தது அந்த சமயத்தில் தெய்வாதீனமாக அகஸ்திய பகவதி வந்து இந்த ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசம் பண்ணினார் இந்த ஆதித்ய ஹிருதய உபதேசம் பூர்த்தியாகிறதுக்கும் ராவணன் சாரதிக்கு பலம் திரும்ப அவனுக்கு உறுதியானவனோ உத்தரவு போட்டான் சாரதே நீ நல்ல காரியம் பண்ணி என்னை காப்பாற்றினான்னு தன் கையில் போட்டுருந்த ஒரு ஆபரணத்தை அவனுக்கு பரிசா கொடுத்து நீ திரும்ப ராமன் இருக்கிற இடத்துல அந்த யுத்த பூமியில ரதத்தை ஓட்டிட்டு போன்னு ராவணன் வந்து சாரதிக்கு சொன்னான் அந்த சாரதிக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு அஸ்தாபரணத்தை கையில் போட்டுருந்த ஆபரணத்தை பரிசா கொடுத்துட்டு நீ ராமன் இருக்கிற இடத்துக்கு அந்த ரதத்தை ஓட்டிட்டு போன்னு ராவணன் உத்தரவு பண்ண அந்த சாரதி அந்த ரதத்தை யுத்த பூமியில் சுவாமி இருக்கிற இடத்துக்கு ஓட்டிட்டு வரத்துக்கும் ஆதித்ய ஹிருதய உபதேசம் முடியறதுக்கும் கரெக்டாக இருக்கு அப்போ ராவணம் பிரேட்சகட்டாத்மா யுத்தாய சமுபாகமுக்கு ஆக நமக்கு ஆதித்ய ஹிருதய உபதேசம் இருக்கு நமக்கு ஜெயங்கள் வரப்போகுது இந்த டயத்தில் கரெக்டாக ராவணனும் திரும்ப யுத்தம் பண்ண வந்துட்டான் என் கண் முன்னால் அவன் பிரத்யட்சமாயிட்டான் சரி தென்படுறான்னு சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்படிப்பட்ட ராவணன்னா தசாஸ்யோ விம்சதி புஜக பிரகிருஹீ தசராசன அதிரஸ்யத தசக்ரீவக மைனா கைவ பர்வத இந்த ஸ்லோகம் ஏற்கனவே வந்திருக்கு நம்ம அனுபவிச்சிருக்கோம் இந்த ஸ்லோகத்துக்கு சிலக்க வியாக்கியான என்ன சொல்லியிருக்கானா புஜத்வயமேவ சர்வதா நம்ம எல்லாரும் சொல்கிறோம் ராவணனுக்கு 10 தலை 20 கைகள்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ரூபம் அவன் எப்பவும் வச்சுக்க மாட்டான் அவனுக்கு இஷ்டப்பிரகாரம் ரூபத்தை அடிக்கிற சாமர்த்தியம் உண்டு அதனால புஜத்வயமேவ சர்வதா திலக்க வியாக்கியம் எப்பவுமே அவனுக்கு எத்தனை கை இருக்கும் 2 கை தான் 1 தலை நம்மள மாதிரி அவனுக்கு ராவணனுக்கு எப்பவுமே 1 தலை 2 கை தான் ஆனா புஜத்வயமேவ சர்வதா யுத்தாதௌ ஸ்வேச்சயா விம்சதி புஜத்வம் சில சமயத்தில் யாரோடையா யுத்தம் பண்ணுற போது அவளை 1 தலையை வச்சுட்டு சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா 10 தலையை எடுத்துப்பா 20 கைகளை அழிவான் அது அந்த அந்த வரம் அவனுக்கு இருந்தது அதனால இப்போ சுவாமி கிட்ட அவன் யுத்தத்துக்கு வரபோது என்ன பண்ணியிருக்கான் 10 தலைகள் 20 கைகளோட யுத்தத்துக்கு வந்தால் அந்த ராவணனை பார்த்து இவனை நம்ம வீழ்த்த போகிறோம்னு சுவாமி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாளாம் ராவணம் பிரேக்ஷகிருஷ்டாத்மா யுத்தாய சமுபாகமத்து சர்வயத்னேன மகதா வதேகஸ்ய கிருதோபவத்து இவனை இன்ம காலம் கடக்கக்கூடாது இவனை எப்படியாவது சம்ஹாரம் பண்ணிடணும்னு திடமான ஒரு சங்கல்பத்தை சுவாமி பண்ணிட்டார் ஆதித்ய ஹிருதயத்தை வரை ஜபிச்சுட்டார் சுவாமி அதனால ஆதித்ய ஹிருதயத்தை சுவாமி ஜபித்தோடனே சூரிய மண்டல மத்தியவர்த்தியாக இருக்கிற அந்த பரமாத்மாவுக்கு சந்தோஷம் உண்டுதான் அதனால அந்த பரமாத்மா என்ன பண்ணினார்னா அத ரவிரவதன் நிரீக்ஷராமம் முதிதமனா பரமம் பிரதிருஷ்யமானா நிசிகர பதிசம்சயம் விதித்வா சுரகண மத்தியகதோ வஜஸ்வரேதி அந்த
இந்த ராமராவண யுத்தத்தை பார்க்கறதுக்காக தேவதைகள் எல்லாம் ஆகாசத்துல கோஷ்டியாக கூடினான்னு பார்க்க முடியும். அந்த தேவதைகளுடைய கோஷ்டியில சூரிய பகவானும் இருந்தார். தேவதைகள் கோஷ்டியில இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்காக சூரிய பகவானும் வந்திருக்க. அதனால அந்த சூரிய பகவான் என்ன பண்ணினாரா, ரவிரவதன் விரீக்ஷராபம், அந்த தேவதைகள் கோஷ்டியிலேருந்து சூரிய பகவான் சுவாமி ராமனை பார்க்கிற யுத்த பூமியில எதிர்த்த ராமனுக்குலாம் அவனை வதம் பண்ணணும்னு இவர் சங்கல்பம் பண்ணிட்டார். அப்போ முதிதமனா பரமம் பிரதிஷ்டமானகா, சூரிய பகவானுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஏன்னா சுவாமி வந்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணிட்டார், தன்னுடைய ஆதித்யகரைய ஸ்தோத்திரத்தை ஜபிச்சு விட்டார்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சூரிய பகவான் அடைந்த அந்த ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாம சந்தோஷப்பட்டார். பட்டுட்டும் நிசிதர பதி சம்சயம் விதித்வா, நினைச்சாரா சூரிய பகவான் இந்த ராவணனுக்கு காலகெடுங்கிறது நெருங்கிருக்கும், அவனுடைய ஆயுஸ் முடிந்து படுத்து பூலோகத்தில் அவன் ஜீவிக்க வேண்டிய காலம்லாம் முடிந்து கொடுத்து அவனுடைய ஆயுஸ் முடிஞ்சதுனால அவனுக்கு மரணங்கிறது வர வேண்டிய கருணம் இதுதான். அந்த சமயம் பார்த்து அகஸ்தியர் உபதேசம் பண்ணியிருக்கார், சுவாமி ஆதித்யகரத்தை கவனிச்சுட்டார்னு சொல்லிட்டும் என்ன பண்ணாரா, சுரகண மத்யகோபதஸ்வரேதி, சுரகண மத்யகத தேவதைகள் கோஷ்டியில் நின்று இருக்கிறார் அந்த சூரிய பகவான் என்ன பண்ணாரா, சுவாமி ராமன் கண்களுக்கு பிரத்யட்சமானார். மிச்ச தேவதைகள்லாம் பிரத்யட்சமாகல, இவர் மட்டும் சுவாமிக்கு பிரத்யட்சமான பிரத்யட்சமாகி என்ன பண்ணாரா, சுரகணம ஜெகதா தேவதைகள் கோட்டியில இருக்கிறார்கள், சூரியன் மட்டும் சுவாமிக்கு பிரத்யட்சமாகி சொன்னாளா, ஸ்வர ஈகி ரவிஹி வசக அவதது அச ரவிரவதன் நிரீக்ஷராமம்னு முதல் வரியிலிருக்கு, கடைசியில் சுரகணமத்யகோ வசஸ்வரேகின்னு இருக்கு. அதனால அச ரவிஹி ஸ்வர ஈகி வசக அவதது, ராகவ உனக்கு காரிய சுத்திங்கிறது ஏற்படும், என்னுடைய அனுகிரகம் உனக்கு இருக்கு, அதனால ஸ்வர சீக்கிரமாக அந்த ராவணனை சம்ஹாரம் பண்ற பிரயத்னத்தை மேற்கொள்வாயாக, இன்ப தாமசப்படுத்தவனா நீ, சீக்கிரமாக உன் காரியத்தில் ஈடுபடுன்னு, ஸ்வரேனக சீக்கிரமாக ஈடுபடு, தாமசப்படுத்தவனான்னு நட்பம், அந்த காரியத்தில் ஈடுபடுன்னு சூரிய பகவான் வந்து அனுகிரகம் பண்ணினாளா. அதனால சூரிய பகவான் ராவணனுடைய வதத்தை உறுதிப்படுத்தி அனுகிரகம் பண்ண இந்த 31வது ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னா, அச்சர வீரவதன் நிரீக்ஷராமம்னு ஆரம்பிக்கிறது. அச்சங்கிற சப்தம் சொல்லியா, அதுக்கு என்ன அர்த்தம்னா பிறகுன்னு அர்த்தம், ஆஃப்டர் வேர்ட்ஸ்னு அர்த்தம். ஆனால் அச்சம் கேட்கறதுக்கு சாதாரணமாக இருக்கு, அச்சனா ஆஃப்டர் வேர்ட்ஸ் பிறகுன்னு அர்த்தம் வருது. ஆனால் அந்த அச்சங்கிற சப்தம் வந்து மங்களகரமான சப்தம்னு சொல்லியிருக்காங்க. என்ன, சம்ஸ்கிருதத்தில் ரெண்டு மங்கள சப்தங்கள் உண்டு, என்னென்னா ஒன்று வந்து ஓம், ஓம்னு சொன்னாக்க அது மங்களகரம், அச்சன்னு சொன்னாலும் பிறகுன்னு அர்த்தம் அதுக்கு, ஆனால் அது மங்களகரம்னு சொல்ற. என்ன காரணம்னா ஓங்கார ஸ்தாத சப்தஸ்ய த்வாவேதௌ ப்ரஹ்மணபுர கண்டம் வித்வா நிர்யாதௌ தஸ்மான் மங்களிதாபுகௌ. ஓங்கிற சப்தம் அசயங்கிற சப்தம் ரெண்டும் சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கிற சதுர்முக பிரம்மாவினுடைய தொண்டையிலேருந்து வெளியிடந்துதான். பிரம்மதேவர் உற்பத்தியானோடனே அவர் பேச ஆரம்பித்து சொல்ல வந்த முதல் ரெண்டு சப்தங்கள் ஓங்கிறதும் அசயங்கிறது, அதனால பிரம்மதேவருடைய வாக்குலேருந்து வந்ததுனால அது ரெண்டும் மங்களகரமான சப்தங்கள் இருந்தனால அப்படிப்பட்ட மங்களகரமான அசயங்கிற அந்த சப்தத்தோட இந்த ஆதித்யருடைய ஸ்தோத்திரம் பூர்த்தியாகும். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்வயே சக்கரவர்த்தி தன்முகாய சாதுபூமாய மங்களம்.